குட் மார்னிங். இன்னைக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸில் வந்து வேதிக் பீரியடோட வில் பி கண்டினியூவிங். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து ரிக்வேதிக் பீரியட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ எப்போவும் போல் பிஃபோர் வி கோ இன் டு த கிளாஸ் வில் ஜஸ்ட் கோ த்ரூ அ ரீகேப் ஆஃப் த டாபிக்ஸ் வி ஆர் டெல்ட் வித் இந்த ப்ரீவியஸ் கிளாஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் ஆரியன் கல்ச்சரோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸ்போக் வீல்ஸ் பற்றி, ஹார்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது ஆரியன் கல்ச்சரில், வரப்படி ட்வெல்லிங் பிட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம், ஸ்வஸ்திகா சிம்பிள் எப்படி வந்துருந்தது, அந்த காமன் டேர்ம்ஸ் ஐ யூஸ்ட் த டேர்ம் காக்னேட், காமன் டேர்ம்ஸ் ஆர் காக்னேட் டேர்ம்ஸ் பிட்வீன் வேரியஸ் இந்தோ ஆரியன் லாங்குவேஜஸ் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, அதை வச்சு தான் வி கேம் டு த கன்க்ளூஷன் தட் ஆரியன்ஸ் வர் மைக்ரன்ஸ் இன் டு இந்தியா அப்படின்ட்டு. ஸோ ஏர்லி வேதிக் பீரியடில் ஐ ஹட் டிவைடட் தி ஏர்லி வேதிக் பீரியட் டு 3 சப் டிவிஷன்ஸ், எக்கனாமி, சொசைட்டி அண்ட் பாலிட்டி. ஸோ பாலிட்டியில் வந்து வி சா அபவுட் வேரியஸ் ஃபங்க்ஷனரிஸ் லைக் ராஜன், புரோஹிதா, செனானி, இவங்களை பற்றி பார்த்துருந்தோம். தென் வி ஆல்சோ சா அபவுட் கிராமணி, பிரஜபதி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனரிஸ் முக்கியமான ரோல்ஸ் யார் யார் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். இக்கானமியில் வி ஆர் டிஸ்கஸ்ட் அபவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாஸ்டோரலிசம், அதாவது அனிமலிஸ்மெண்ட்ரி, அக்ரிகல்ச்சர் பற்றி நாலேஜ் இருந்தாலுமே மெயின் ஆக்குபேஷன் இன் ஏர்லி வேதிக் பீரியட் வாஸ் பாஸ்டோரலிசம்னு பார்த்துருந்தோம். அதுபோல் மற்ற கிராஃப்டெல்லாம் ஒரு சின்ன அமௌண்ட், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஹேட் பீன் ப்ராக்டிசிங் அதர் கிராஃப்ட் லைக் சேரியட் மேக்கிங், ஸ்டோன் மேசன்ஸ், காப்பர் ஸ்மித் இன்னும் இருந்திருந்திருக்காங்க. சொசைட்டியில் வந்து ஐ டோல் யூ தட் ஜென்ரல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியார்கி டிட் எக்ஸிஸ்ட் இன் ஏர்லி வேதிக் பீரியட், பட் விமன் வர் கிவன் மோர் ஃப்ரீடம் கம்பேர்ட் டு லேட்டர் வேதிக். ஸோ நம்ம லேட்டர் வேதிக்கில் பார்ப்போம் எப்படி விமனுக்கு ரிக்வேதிக் ஆர் தி ஏர்லி வேதிக் பீரியடில் இருந்த ஃப்ரீடம்குள்ளே லேட்டர் வேதிக் பீரியட்ல இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுபோக வந்து காஸ்ட் சிஸ்டம் ஆர் தி வர்ணா சிஸ்டம் டிட் நாட் கம் இன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஏர்லி வேதிக் பீரியடில். ஓகே, அந்த வர்ணா சிஸ்டம்லாம் இனிமேல் லேட்டர் வேதிக் பீரியடில் தான் வரப்போகுது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, லெட் அஸ் கோ இன் டு டீட்டெயில்ஸ் ஆஃப் லேட்டர் வேதிக் பீரியட். ஸோ ஏர்லி வேதிக் பீரியட் வந்து டைம் லைன் வந்து ஒரு 1500 BC டு 1000 BC அந்த டைம் லைன், ஒரு 500 இயர்ஸ். அதே மாதிரி லேட்டர் வேதிக் பீரியட் வந்து தி நெக்ஸ்ட் 500 இயர்ஸ், இப்போ 1000 BCலேருந்து ஒரு 500 BC வரைக்கும். ஸோ த டைம் லைன் வாஸ் ஃப்ரம் 1000 BC டு 500 BC. ஸோ ஏர்லி வேதிக் பீரியட் பார்க்கும்போது ஐ ஹட் டோல்ட் யூ அபவுட் அ ரீஜன் கால் சப்தசிந்து, தட் இஸ் அ ரீஜன் வேர் தி ஆரியன்ஸ் வென் தே கேம் இன் டு இந்தியா டியூரிங் ஏர்லி வேதிக் பீரியட் தி ஹட் செட்டில்ட் இன் த ரீஜன் ஆஃப் சப்தசிந்து. ஐ ஷோ யூ தி மேப் நவ். ஸோ இது வந்து லேட் வேதிக் பீரியடோட மேப். ஏர்லி வேதிக் பீரியடில் சப்தசிந்துன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண ரீஜன் வந்து இண்டஸ் ரிவர், ஆல்சோ கால் சிந்து, அலாங் வித் இட்ஸ் ஃபைவ் ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் சரஸ்வதி. ஸோ இன்னொரு கான்ட்ரவர்சி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரஸ்வதி ரிவர் வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த கங்கர் ஹக்ரான்ற வந்து இந்த டாட்டர் லைன்ஸ் தெரியுது பாருங்கள், கர்சர்ஸ் ஃபாலோ தி கர்சர், இந்த டாட்டர் லைன்ஸ் இருக்கு பாருங்கள், இது சரஸ்வதி ரிவர்னு ஒரு குரூப் ஆஃப் ஹிஸ்டோரியன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்க ஹெல்மண்ட் ரிவர், அகெயின் ஃபாலோ த கர்சர், ஆப்கானிஸ்தான் இங்கே இருக்குது, இங்கே சதர்ன் பார்ட் ஹெல்மண்ட் ரிவர், நீங்கள் இந்த என்டையர் ஸ்ட்ரெச் அதுதான் சரஸ்வதினு ஒரு சிலர் கிளைம் பண்ணுறாங்க. பட் சப்தசிந்துங்கிறது இந்த ரீஜன் தான், நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது டுடேஸ் பாகிஸ்தான் அலாங் வித் தி இந்தியன் போர்ஷன்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா அண்ட் ஆல் தட், இதுதான் சப்தசிந்து. இங்கே தான் செட்டில் ஆனாங்க ஏர்லி வேதிக் ஆரியன்ஸ். இப்போ லேட்டர் வேதிக் பீரியட்ல என்ன ஆகுது, சப்தசிந்துலேருந்து ஆரியன் ஸ்டார்ட் மைக்ரேட்டிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ இப்போ வந்து தே ஸ்டார்ட் செட்டிலிங் திஸ் கேஞ்சரிக் டோவாப் ரீஜன், இதுதான் கேஞ்சரிக் டோவாப் அப்படின்னா கங்காக்கும் யமுனாக்கும் நடுவில் இருக்கிற ரீஜன் மெயினாக, அதுதான் கோர் ஏரியாவாக இருக்குது. ஸோ இந்த ரீஜனில் தே ஸ்டார்ட் செட்டில் அரவுண்ட் திஸ் கேஞ்சரிக் டோவாப் ரீஜன். ஸோ ஆக்சுவலாக ரெண்டு எக்ஸ்பான்ஷன் மாதிரி நடக்கும், இங்கே நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து தீஸ் குரூஸ், குரூஸுங்கிறது அந்த ட்ரைபு, குரூஸு, பரதா, புரு, பாஞ்சாலான்னு இப்படி நிறையா ஆரியன் ட்ரைப்ஸோட பேர் பார்த்துருந்தோம். இதில் மெயினாக டாமினேட் பண்ணதுன்னா இந்த குரூஸ், பாஞ்சாலாஸ் இவங்க தான். ஸோ அந்த குரு ட்ரைப்ஸ் வந்து அந்த கேஞ்சரிக் டோவாப்போட ஃப்ரிஞ்சஸ், அதாவது பார்டரில் இருந்திருக்காங்க, பார்டர் குருக்ஷேத்ரா ரீஜனில், அப்புறம் ஹஸ்தினாபூர்ன்ற ரீஜனில். இதெல்லாம் மகாபாரதம் ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கு இந்த சிட்டிஸ் ரீஜன்ஸ்லாம் யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் ஆஃப் இட், குருக்ஷேத்ரா போர் நடந்தது, ஹஸ்தினாபூர் வந்து பாண்டவர்கள் வாழ்ந்த இடம், பாண்டவர்கள் கௌரவர்கள் இதெல்லாம். ஸோ இந்த குருக்ஷேத்ரா, ஹஸ்தினாபூர்,
கிட்டத்தட்ட அப்பர் கேஞ்சடிக் பிளைன்ஸ். அண்ட் ஐ ஹோப் யூர் கைஸ் ரிமெம்பர் அனதர் பாயிண்ட், கேஞ்சடிக் பிளைன்ஸை வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து மூணு டிவைட் பண்ணி சொல்லியிருந்தேன். அப்பர் கேஞ்சடிக் பிளைன்னு சொல்லும்போது வெஸ்டர்ன் யூபி அந்த சென்ட்ரல் யூபி இந்த ரீஜன்ஸ்லாம் வரும், இந்த கேஞ்சடிக் டுவாப் வெஸ்டர்ன் யூபி எல்லாம். மிடில் கேஞ்சடிக் பிளைன்ஸ்னு சொல்லும்போது சென்ட்ரல் யூபி அண்ட் ஈஸ்டர்ன் யூபி வரும். ஓகே, அப்பர் யூபி அப்பதாவது உத்தரப்பிரதேஷ் யூபிங்கிறது. ஸோ சாரி, த வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் ரீஜன் இஸ் மோஸ்ட்லி அப்பர் கேஞ்சடிக் பிளைன். அண்ட் இந்த ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், பீகார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் கேஞ்சடிக் பிளைன்ஸ்குள்ளே வரும். அதுக்கும் ஈஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கும், பங்களாதேஷ் இருக்கும். ஸோ வெஸ்ட் பெங்காலும் பங்களாதேஷும் தேர் ஆர் பார்ட் ஆஃப் லோவர் கேஞ்சடிக் பிளைன்ஸ். ஸோ அப்பர் கேஞ்சடிக் பிளைன்ஸ், மிடில் கேஞ்சடிக் பிளைன்ஸ் அண்ட் லோவர் கேஞ்சடிக் பிளைன். ஸோ லேட்டர் வேதிக் பீரியடில் ஆரியன் செட்டில் ஆன ரீஜன் வந்து அப்பர் கேஞ்சடிக் பிளைன்ஸ், தட் இஸ் தி கேஞ்சடிக் டோஆப், வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், சென்ட்ரல் உத்தரப்பிரதேஷ், இந்த ரீஜனில் தான் மெயினாக அவங்க செட்டில் ஆனது. ஓகே, ஸோ இதுதான் மொதல் எக்ஸ்பான்ஷன். அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட் முடிகிற டைமில், தட் இஸ் அரௌண்ட் 600-500 BC என்ன ஆகுனா, தேல் மூவ் டு மிட் கேஞ்சடிக் பிளைன்ஸ். தட் இஸ் லேட்டர் வேதிக் பீரியடில் இந்த ரீஜனில் இருந்தாங்க, ஜஸ்ட் ஃபாலோ தி கர்சர். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் லேட்டர் வேதிக் பீரியட், அரௌண்ட் 600 BC, ஒரு 700 BC கூட சொல்லலாம். ஸோ 700-500 அந்த லேட்டர் வேதிக் பீரியட் முடிகிற காலகட்டங்கள், தே மூவ் இன் டு மிடில் கேஞ்சடிக் பிளைன்ஸ், தட் இஸ் ஈஸ்டர்ன் யூபி அண்ட் பீகார். இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் யூபி அண்ட் பீகார் வேதிக் பீரியட் முடிகிற டைம் பீரியடில். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பான்ஷன், எப்படி எந்த ரீஜன்லேருந்து சப்தசிந்துலேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்டர்ன் இந்தியா நோக்கி போகிறாங்க அப்படின்ட்டு. So, a very important development that took place in later Vedic period was the use of iron. Iron, பார்த்தீங்கன்னா ஐனோட யூசேஜ் ஆரம்பிச்சது மெசபோட்டோமியாவில், அரௌண்ட் 5000 BC. ஸ்லைடில் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வரும். ஸோ இந்த மெசபோட்டோமியாங்கிறது வந்து நான் ஹரப்பா டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், ஈராக்ல இன்னைக்கு இருக்கிற ஈராக் ரீஜன், ஈராக்ல யூஃப்ரேட்ஸ் டைகர்ஸ்னு ரெண்டு ரிவர், அந்த ரீஜனுக்கு அந்த ரெண்டு ரிவருக்கு நடுவில் இருக்கிற ரீஜன் தான் மெசபோட்டோமியாங்கிறது. ஸோ இப்போ லேட்டர் வேதிக் பீரியடுக்கு முன்னாடி அயன் வந்து தே டிட் நாட் நோ தி யூசேஜ் ஆஃப் இட். ஸோ அயன் ஓர் வந்து பை ஆக்சிடென்ட் இட் உட் ஹவ் பீன் பார்ட் ஆஃப் அதர் மெட்டல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சீ தி ஸ்க்ரீன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்த காப்பர் டூல்ஸில் அயன் ஓர் இருந்திருக்கு, அது வந்து பர்பஸ்ஃபுல்லாக அவங்க ஒன்றும் போடல. ஓகே, அண்ட் அதே மாதிரி 1000 BC வந்து அயனோட யூசேஜ் ரொம்ப ஸ்லைட்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இஃப் யூ சி தி ரீஜன்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு நார்த் வெஸ்ட் இந்தியா, இன்றைக்கி இருக்கிற பாகிஸ்தான் ரீஜன், அதாவது காந்தாரா, பாலுச்சிஸ்தான், ஈஸ்டர்ன் பஞ்சாப், இந்த ரீஜன்ஸ்லாம் அயன் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் யூஸ்ட் வெரி ஸ்லைட்லி ஆன் ஸ்மால் ஸ்கேல். ஆனால் அந்த 800 BC 700 BC இந்த டைம் பீரியட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அயன் வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அயன் யூசேஜ் பிகம் ப்ரிவலண்ட் இன் இந்தியா எப்போன்னு கேட்டிங்கன்னா, லேட்டர் வேதிக் பீரியட், டு பி மோர் ஸ்பெசிஃபிக் 800 BC or 700 BC இந்த டைம் பீரியட் சொல்லலாம். அது வெஸ்டர்ன் யூபியில், ஏன்னா லேட்டர் வேதிக் பீரியடில் மக்கள் அதிகமாக வாழ்றது வெஸ்டர்ன் யூபியில் தான், பிகாஸ் ஆரியன்ஸ் வந்து இங்கே அப்பர் கேஞ்சடிக் பிளைன்ஸு செட்டில் ஆகிட்டாங்க. அந்த அப்பர் கேஞ்சடிக் பிளைன்ஸ் இஸ் நத்திங் பட் வெஸ்டர்ன் யூபி அண்ட் சென்ட்ரல் யூபி தான். ஓகே, ஸோ எப்போ போல் வில் டிவைட் லேட்டர் வேதிக் பீரியட் ஆஸ் வெல் இன்டு எக்கனாமி, பாலிட்டிக்ஸ், சொசைட்டின்னு பிடிச்சி தான் படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்கனாமி. ஸோ அண்ட் டிராஸ்டிக் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் பிகம்ஸ் த மெயின் ஆக்குபேஷன். ஸோ ஏர்லி வேதிக் இட் வாஸ் பாஸ்டோரலிசம், இங்கே வந்து இட் வாஸ் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருக்கு வந்து அயன் டூல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணல, என்ன ரீசன், உடன் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அந்த ஏர் கலப்பைன்னு தமிழில் சொல்லுவோம்ல, உடன் ப்ளவுஷர், அதுவாக இருக்கட்டும், இல்லை என்ன டூல்ஸாக இருக்கும், மோஸ்ட்லி இட் வாஸ் உடன் டூல்ஸ். ஏன் அப்படின்னா, அப்பர் கேஞ்சடிக் பிளைன்ஸில் சாயில் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், அந்த சாயிலை வந்து தோன்றுறதுக்கு நம்ம ஏர் உழுதுங்கிறது என்னது, அந்த நிலத்தை வந்து பிரேக்கிங் த சாயில், அந்த நிலத்தை உழுதுங்கிறது மண்ணை வந்து உடைக்கிற மாதிரி தானே. ஸோ அந்த சாயில் வந்து ரொம்ப லைட்டாக வீக்காக இருந்ததுனால இந்த உடன் ப்ளவுஷரே போதுமானதாக இருந்தது. ஆனால் நம்ம பின்னாடி அடுத்தடுத்த வர கிளாஸில் பார்ப்போம், ஈஸ்டர்ன் இந்தியாவில் போய் இந்த ஆரியன் செட்டில் ஆகும்போது அயன் அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஈஸ்டர்ன் இந்தியாவில் சாயில் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதை பிரேக் பண்ணுறதுக்கு உட்டால் பிரேக் பண்ண முடியாது. ஸோ அங்கே ப்ளவிங் பண்ணும்போது ஈஸ்டர்ன் இந்தியாவில் தே ஹேட் டு யூஸ் அயன் அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ், பட் லேட்டர் வேதிக்கு தேவர் யூஸிங் ஓன்லி உடன் ப்ளவுஷர், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அயன் அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ் பீங் யூஸ்ட். அண்ட் இந்த அக்ரிகல்ச்சருமே அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் வரல என்னமே. ஸோ விச் மீன்ஸ் திஸ் லேட்டர் வேதிக் பீரியட் இஸ் ஆல்சோ ரூரல் சிவிலைசேஷன் லைக் தி ஏர்லி வேதிக் பீரியட், அர்பன் சிவிலைசேஷனே கிடையாது. ஸோ ரிமெம்பர், நம்ம இதுவரைக்கும் ஹிஸ்ட்ரி கிளாஸ் நம்ம படித்ததில் கடைசியாக நம்ம பார்த்த அர்பன் சிவிலைசேஷன் தான் ஹரப்பன் சிவிலைசேஷன் தான். ஓகே, ஏர்லி வேதிக்லேயும் அர்பனைசேஷன் நடக்கலை, லேட்டர் வேதிக்லையும் அர்பனைசேஷன் நடக்கலை, ஏன்னா அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸே கிடையாது. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தி கான்செப்ட், ஏன் அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் இருந்தால் தான் அர்பனைசேஷன் வரணுன்ட்டு.
அப்படி இல்லைனா அந்த ஹரப்பன் கிளாஸ் இதை நீங்கள் மறுபடியும் ரிவ்யூ பண்ணி பாருங்க, மறுபடியும் வாட்ச் இட் ஒன்ஸ் அகேன் தட் கிளாஸ். நான் அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஏன் அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் இருந்தால் அர்பனைசேஷன் வரணுன்ட்டு. இதில் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன இருந்ததுன்னா, கேட்டில் சாக்ரிஃபைஸ் வாஸ் அ ப்ரிவலன்ட் ப்ராக்டிஸ். ஆரியன் கல்ச்சர் டிஸ் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம், கேட்டில் டு சாக்ரிஃபைஸ் போத் ஃபார் மீட் கன்சம்ஷன் ஆஸ் வெல் அஸ் ரிலீஜியஸ் பர்பஸஸ்க்கு. ஸோ இந்த கேட்டில் சாக்ரிஃபைஸ் நடக்கிறதுனால என்ன ஆகுது, தே டோன்ட் ஹாவ் இனஃப் புல்ஸ் அண்ட் கவுஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஏன்னா புல்ஸ் எல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டா இந்த ப்ளவிங் பண்ணுறது புல்ஸ் இருக்காது, ஏன்னா காலமாட்டில் தான் அந்த ஏரை நம்ம பூட்டி அந்த நிலத்தை உழுகிறது. ஆனால் இப்போ காலமாட்டையே வந்து கேட்டில் சாக்ரிஃபைஸ்ன்ற பேரில் கன்சம்ஷனுக்கும் ரிலீஜியஸ் பர்பஸ்க்கும் பீப்புள் ஸ்டார் ஹவ் பீன் கன்சியூமிங். ஸோ இன்னும் புல்ஸ் ஆர் நாட் அவைலபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர். அதுபோக முக்கியமாக க்ரோ பண்ண ஸ்டேபிள் கிராப்ஸ் அப்படின்னா இட் வாஸ் ரைஸ், வீட், பார்லி. குறிப்பாக வீட் அண்ட் பார்லி ஃபார் கன்சம்ஷன். ரைஸ் வந்து தேவ் யூஸிங் இட் ஃபார் ரிச்சுவல்ஸ். அந்த யாகம் பண்ணும்போது அந்த ரைஸை வந்து அந்த யாகம் அந்த எப்படி சொல்கிறது அந்த ஃபயர் அல்டார் அதுக்குள்ளே போடுவாங்க, நெய்யை ஊற்றி அரிசியை உள்ளே போட்டு இலையெல்லாம் போட்டு. ஸோ ரைஸுக்கு வந்து தேவ் யூஸ் த டம் ரிஹி, இட் இஸ் சான்ஸ்கிரிட்டிக் டம். ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் த மெயின் ஆக்குபேஷன், ஆனால் சப்ளிமெண்ட்ரியாக பாஸ்டோரல் அக்ரிகல்ச்சரும் நடக்குது, அனிமல் ஹஸ்பண்டிங் கூடவே நடக்குது. ஓகே, ஸோ செகண்ட் சப் டாபிக் வித் இன் எக்கனாமி இஸ் தி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எக்ஸிஸ்டட். ஸோ அயனோட யூசேஜ், காப்பர் யூசேஜ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஸோ காப்பர் அயன் எல்லாத்தையும் வச்சு வெப்பன்ஸு, ஆர்னமெண்ட்ஸு, ஹண்டிங் டூல்ஸு, எவ்ரி திங் வர் பீங் யூஸ்ட். பாட்ரியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்ரி எக்ஸிஸ்டட், பட் த மோஸ்ட் பாப்புலர் ஒன் வாஸ் ரெட் வேர், கம்ப்ளீட்டாக ரெட்டில் இருக்கும். ஆனால் இந்த டைமில் உருவான மோஸ்ட் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் பாட்ரி வந்து பிஜிடபிள்யூ நான் போட்டிருக்கேன் ஒரு ஷார்ட்கட் மாதிரி, பட் நீங்கள் நோட்ஸில் எழுதிக்கோங்க, பெயிண்டட் கிரே வேர், கிரே கலரில் இருக்கும். அந்த கலர் தான் பாட்ரியோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறக்கான எலிமெண்ட்டை. ஸோ ரெட் வேர் வாஸ் வெரி பாப்புலர், ஆனால் பெயிண்டட் கிரே வேர் தான் ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெட் வேர் ஏற்கனவே இருந்திருக்கு, ஹரப்பாவில் ரெட் வேர் இருந்திருக்கு, பிளாக் அண்ட் ரெட் வேர் ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பாட்ரியில் பிஆர்டபிள்யூன்னு இருக்கு பாருங்க, அது வந்து பிளாக் அண்ட் ரெட் வேர். பிளாக் அண்ட் ரெட் வேர் வந்து சால் கோலத்திக்கில் பார்த்துருந்தோம், பிளாக் ஸ்லிப்ட் வேர் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் இந்த பெயிண்டட் கிரே வேர் மொத முதல் யூஸ் பண்ணுறது லேட்டர் வேதிக் பீரியடில் தான். அதனால தான் என்ன பண்ணுவாங்க ஹிஸ்டோரியன்ஸ் வந்து, இந்த லேட்டர் வேதிக் பீரியட் இருக்க சைட்ஸை வந்து அந்த ரீஜன்ஸை வந்து தே ஆல்சோ கால் இட் இஸ் பெயிண்டட் கிரேவேர் சைட்ஸ்ன்னுவாங்க. ஏன்னா அந்த சைட்ஸில் வந்து பெயிண்டட் கிரேவேர் பாட்டி தான் அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ லேட்டர் வேதிக் பீரியட் சைட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பெயிண்டட் கிரேவேர் சைட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அது போக வந்து இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸு, பேங்கிள்ஸு, ஆல் தீஸ் சார்ட்ஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் ஆர் பீன் யூஸ்ட் பை பீப்புள் பிலாங்கிங் தி ஹையர் ஆர்டர், ஹையர் கிளாஸஸ். அவங்கனால வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அடுத்து செட்டில்மெண்ட்ஸ் உருவாகுது. ஏர்லி வேதிக் பீரியடில் பீப்புள் வர் ப்ராக்டிசிங் பாஸ்டோரலிசம், அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவங்க, ஆடு வந்து ஆடு மாடு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல புல்லை ஃபுல்லாக மேய்ஞ்சிருச்சுன்னா அவங்க புல்லு தீந்து போச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு போகணும். ஸோ அவங்க தொடர்ந்து மைக்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக செட்டில் ஆக மாட்டாங்க பாஸ்டோரலிசம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால. ஆனால் இங்கே அக்ரிகல்ச்சர் வந்து ப்ரிவலண்ட்டாக பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பீப்புள் ஸ்டார்ட் செட்டிலிங் அ பர்டிகுலர் ரீஜன். திருப்பி நம்ம இந்த ஸ்டோனேஜில் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தோம், ஸ்டோனேஜில் வந்து பாலியோலித்திக்கிலும் மீசோலித்திக்கிலும் பீப்புள் பாஸ்டோரலிசம், சாரி பாஸ்டோரலிசமில் ஹண்டிங், கேதரிங், ஃபிஷிங் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு இடத்துல செட்டில் ஆகலை அவங்க வந்து ரொம்ப நாளுக்கு. ஆனால் நியோலித்திக் ஏஜ்னு வரும்போது அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல செட்டில் ஆகும், அதே கான்செப்ட் தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. ஏர்லி வேதிக் பீரியடில் பாஸ்டோரலிசம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ஸோ ஒரு இடத்துல செட்டில் ஆகலை. ஆனால் லேட்டர் வேதிக் பீரியடில் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஸோ ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த டேர்ம் ஜனப்படா ஸ்டார்ட் கம்ஸ் இன் டு யூஸ். ஜனானா அந்த ட்ரைப் மக்களை குறிக்குது, ஜனப்படாடா மக்கள் வாழ்விடும். ஸோ பீப்புள்ஸ் செட்டில்மெண்ட் அந்த டேர்ம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிராமணாஸில், பிராமணாஸுங்கிறது பிராமின்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிராமணாஸ். பிராமின்ஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட வர்ணம், ஒரு காஸ்ட். ஆனால் பிராமணாஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல நம்ம சொல்கிறது பிராமணாஸுங்கிறது ஒரு வேதிக் லிட்ரேச்சர். அதோட மீனிங் என்னென்னு நான் கடைசியில் பார்ப்போம், பட் இப்போதைக்கு பிராமணாங்கிறது ஒரு வேதிக் லிட்ரேச்சர். அந்த லிட்ரேச்சரில் முத முதல் இந்த ஜனப்படான்ற டேர்ம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஓகே, அண்ட் இந்த செட்டில்மெண்ட்ஸ்லாம் எதால் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வேட்டல் அண்ட் டாப்பு, மட் பிரிக்ஸ், அர்த் அண்ட் வால்ஸ் தான். கிட்டத்தட்ட சால் குவாலிட்டி ஏஜ் மாதிரியே இருக்குது. அண்ட் நோட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், பர்ன்ட் பிரிக்ஸோட யூசேஜ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அனதர் இண்டிகேட்டர் தட் அர்பனைசேஷன் டிட் நாட் எக்ஸிஸ்ட் இன் வேதிக் ஏஜ். ஸோ இந்த ரைட்டிங் அர்பனைசேஷனுக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேர்ன் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறது, அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் இருந்தால் அது அர்பனைஸ்ட் சொசைட்டின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு எழுத தெரிஞ்சிருந்ததுன்னா அதை வந்து அர்பனைஸ்ட் சொசைட்டின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த டைமில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸும் இல்லை, அவங்களுக்கு ரைட்டிங்கும் எப்படின்னு தெரியாது. அண்ட்
பேர்ன் பிரிக்ஸும் யூஸ் பண்ணல. ஸோ இட் இஸ் நாட் அன் அர்பனைஸ்ட் சொசைட்டி. பட் த டேர்ம் ஆனால் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா, அதாவது வேதிக் லிட்ரேச்சரில் என்னமோ டவுன்ஸ் இருந்த மாதிரியே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் லிட்ரேச்சரில் மட்டும் தான் அப்படி இருக்குது. இதுவரைக்கும் எக்ஸ்குவேட் பண்ணி பார்த்தப்ப டவுன்ஸோ அர்பன் சைட்ஸோ இருந்ததுக்கான ப்ரூஃப் பெருசாக அது கிடைக்கல. ஹிஸ்டோரியன்ஸ் வந்து லிட்ரேச்சரில் வச்சு மட்டும் தே வில் நாட் கம் டு கன்க்ளூஷன், லிட்ரேச்சரில் என்ன எழுதியிருக்கின்றத வச்சு மட்டும். ஆர்கியலாஜிக்கலாக எக்ஸ்குவேட் பண்ணும்போது ஆர்கியலாஜிக்கல் ப்ரூஃப் கிடைக்கும், மெட்டீரியல் ரிமைன்ஸ் கிடைக்கும், அப்போ தான் தே வில் கம் டு கன்க்ளூஷன். ஸோ ஹிஸ்டோரியன்ஸ் வந்து ஆர்கியலாஜிக்கலாக எக்ஸ்குவேட் பண்ணி மெட்டீரியல் சோர்சஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க, அதை தான் அவங்க ஃபைனல் கன்க்ளூஷன் எடுத்துக்குவாங்க. லிட்ரேச்சரில் இருக்கிறத வச்சு மட்டும் தே டு நாட் ரைட் ஹிஸ்ட்ரி. ஓகே. ஸோ அது போக கமர்ஷியல் ரிலேஷன்ஸ் இருந்ததுக்கான ரெஃபரன்சஸ் இருக்குது, அகெயின் லிட்ரேச்சரில் தான். அண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எல்வி எல்வின்னு இருக்கும் அந்த டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டு சீஸ் சி வாயேஜ் இன் எல்வி டெக்ஸ்ட்ஸ்ன்னு இருக்குது. எல்விங்கிறது லேட்டர் வேதிக், அது குறிக்கிறது. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இந்த மாதிரி நிமானிக்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன், அப்போ வரும்போது நான் டேர்ம் டெல் யூ வாட் தட் நிமானிக்ஸ் ஸ்டாண்ட் ஃபார். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து எல்வின் இருக்கிறது லேட்டர் வேதிக். ஸோ கமர்ஷியல் ரிலேஷன் இருந்த மாதிரி லேட்டர் வேதிக் டெக்ஸ்ட்டில் நிறையா ரெஃபரன்சஸ் இருக்குது சீஸு சி வாயேஜ் பற்றி. பட் ஸ்டில் அதெல்லாம் நம்ம ஃபைனல் ப்ரூஃபை நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா மெட்டீரியல் ரிமைன்ஸ் கிடைக்கணும், அப்போ தான் அவங்களை ஃபைனல் ப்ரூஃபை எடுத்துக்குவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் செட்டில்மெண்ட். ஸோ மெயின் கான்செப்ட்னா இந்த இதில் பீப்புள் ஸ்டார்ட் செட்டிலிங் பிகாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ அந்த செட்டில்மெண்ட்டோட பேர் ஜனப்படான்னு சொல்கிறோம் நாம வந்து. ஸோ தட் இஸ் அபவுட் இக்கானமி. ஸோ நெக்ஸ்ட் இஸ் நெக்ஸ்ட் டிவிஷன் இஸ் பாலிட்டி. ஸோ பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரைபல் அசம்பிளிஸ் பற்றி. ஏர்லி வேதிக் பீரியடில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த ட்ரைபல் அசம்பிளிஸ்க்கு இங்கே பவர் குறைய ஆரம்பிச்சிருது. ஏர்லி வேதிக் பீரியடில் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் எந்த டிசிஷன் எடுக்கும்போது அந்த அசம்பிளியை கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுப்பார். ஆனால் இப்போ அந்த மாதிரி கன்சல்ட்டே பண்ணுறதில்ல. அதுக்கு என்ன ரீசன் டீட்டெயிலில் பின்னாடி பார்ப்போம். பட் இப்போதைக்கு ட்ரைபல் அசம்பிளி ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் பவர் அண்ட் த கிங்ஸ் பவர் இஸ் இன்க்ரீஸிங். ஓகே. அண்ட் இந்த சபா சமிதி கான விதாத்தான்னு ஒரு நாலு முக்கியமான அசம்பிளி டைப் பார்த்துருந்தோம். அதில் விதாத்தான்றது வந்து இப்போ யூஸே இல்லை, யாருமே அந்த அசம்பிளியை கூட்டுறதே இல்லை, ஃபார்ம் பண்ணுறதே இல்லை. லேட்டர் வேதிக் பீரியடில் சபா சமிதி இருக்குது, ஆனால் பேரளவுக்கு தான் ஒரு எக்ஸிஸ்டன்ஸாக இருக்குது, சும்மா ஃபார் நேம் சேக் எக்ஸிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி. அதோட பவர் கம்ப்ளீட்டாக கீழே வாஸ் டிக்ரீஸ்ட். அண்ட் அந்த சபா சமிதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ சபாக்குள்ளே ஒரு ட்ரைப்னா ட்ரைபில் இருக்க எல்டர்ஸ் இருப்பாங்க, சமந்திக்குள்ளே எல்லா மக்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவல் பவர் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளை ஸ்டார்ட் கண்ட்ரோலிங் த சபான் சமந்தி, லைக் ரிச் பீப்புள், த பொலிட்டிக்கல் சீஃப்ஸ் அவங்கெல்லாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் சேஞ்ச் வந்து விமன் வர் பேண்ட் ஃப்ரம் தீஸ் அசம்பிளிஸ். ஸோ அதனால தான் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சொசைட்டியில் வந்து லேட்டர் வேதிக் பீரியடோட சொசைட்டியில் பேட்ரியார்க்கு இன்க்ரீஸ் ஆயிரும், விமனுக்கு இருந்த ரைட்ஸ் ஃப்ரீடம்லாம் அப்படியே இன்னும் குறைய ஆரம்பிச்சிடும். இது ஒரு எக்ஸாம்பிள், விமன் வந்து ட்ரைபல் அசம்பிளி கூட விட மாட்டேன்ட்டாங்க. ஏர்லி வேதிக் பீரியடில் தே குட் டேக் பார்ட், பட் இன் லேட்டர் வேதிக் தே கெனாட் டேக் பார்ட். டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த கான்செப்ட் இப்போ புதுசு இந்த லேட்டர் வேதிக் பீரியடுக்கு. ஏன்னா ஏர்லி வேதிக்கில் டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கான்செப்டே கிடையாது, பிகாஸ் தேவர் மைக்ரன்ஸ். ஸோ அந்த டெரிட்டரி அட்மினிஸ்டர் பண்ணுற கான்செப்ட் டிட் நாட் எக்ஸிஸ்ட். ஆனால் இப்போ தே ஹவ் செட்டில்ட், தே ஆர் நாட் மைக்ரன்ஸ் எனி லாங்கர். ஸோ டெரிட்டரி அட்மினிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் வர ஆரம்பிக்குது. ஸோ கிங்டமோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா லேட் ஏர்லி வேதிக் பீரியட்லையும் சரி லேட்டர் வேதிக்லையும் சரி ட்ரைப்ஸ் ஆர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் ஈச் அதர், தே டிஃபீட் அனதர் ட்ரைப் அண்ட் அனெக்ஸ் ரீஜன் பிலாங்கிங் டு தி எனிமி ட்ரைப் அண்ட் தே வில் என்லார்ஜ் தே கிங்டம். அப்போ கிங்டம் பெருசாகும்போது கிங்கோட பவர் அதிகமாகும். ஏன்னா பெரிய கிங்டம், ஒரு சின்ன சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற கிங்கை விட ஒரு பெரிய நாட்டை கண்ட்ரோல் பண்ணுற கிங்கு தான் பவர் அதிகம். ஸோ ஒரு கிங் கண்ட்ரோல் பண்ணுற ரீஜனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக கிங்கோட பவர் அதிகமாகும். அதனால தான் மேலே நம்ம பார்த்தோம்னா ட்ரைபல் அசம்பிளியோட பவர் குறையுது. ஸோ கிங்கோட பவர் அதிகமாகுது, ட்ரைபல் அசம்பிளியோட பவர் குறையுது. ஸோ இந்த ராஷ்டிரம் ராஜ்யம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம், ராஜ்யம்னா என்னோட கிங்டம்னு சொல்கிறது. ஸோ இந்த கிங்டம்ன்ற கான்செப்ட் இப்போ தான் உருவாக ஆரம்பிக்குது. அண்ட் இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா கிங்ஸுக்கு வந்து ஏர்லி வேதிக்கில் எலெக்ஷன் இருந்ததுன்னு பார்த்துருந்தோம், எலெக்ஷன் இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருந்தது. ஆனால் லேட்டர் வேதிக் பீரியடில் அந்த எலெக்ஷன்ற கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கம்ப்ளீட்டாக ஹெரிடிட்டியாக மாற்றிடுறாங்க. ஸோ இனிமேல் கிங் எலெக்ட் பண்ணுற வேலையே கிடையாது, ஒரு கிங்னா அடுத்த கிங் அவரோட பையன் தான், அதுக்கடுத்து அவரோட பையன் வருவாங்க இந்த மாதிரி. ஸோ டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் மக்கள் அந்த பலி கொடுக்கறது கண்டினியூ ஆகுது, அதை கலெக்ட் பண்ணுறக்கு ஒரு அஃபீஷியல் போடுறாங்க, அந்த அஃபீஷியலோட பேர் சங்கிரஹித்ரி. ஆனால் அந்த பலியை கலெக்ட் பண்ணுறக்கு மட்டும்தான், மற்றபடி ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மியோ இல்லை ரெகுலர் டாக்ஸேஷன் சிஸ்டமோ எதுவுமே கிடையாது. ஸ்டாண்டிங் ஆர்மின்னு நான் சொல்லியிருந்தேன் போன கிளாஸே.
நாள் பூரா 24 hours த்ரூ அவுட் தி இயர் தேல் பி இன்டல்ஜ்ட் ஒன்லி இன் ஆர்மி, வேறு எந்த ஆக்குபேஷனும் பண்ண மாட்டாங்க. அதான் ஸ்டாண்டிங் ஆர்மி. அவங்களோட மெயின் ஆக்குபேஷனே ஆர்மியில் சர்வ் பண்ணுறது தான். அப்படி இருந்தால் அவங்க வந்து ஸ்டாண்டிங் ஆர்மியில் இருக்காங்கன்னு அர்த்தம், ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மி இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஸ்டாண்டிங் ஆர்மி கிடையாது. விச் மீன்ஸ் நார்மல் டைமில் வந்து மற்ற ஆக்குபேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு அக்ரிகல்ச்சரோ இல்லை ஒரு கிராஃப்டோ ஆர்ட் அண்ட் கிராஃப்டோ. சண்டேன்னு வரும்போது மட்டும் அக்ரிகல்ச்சர் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மற்ற ஆக்குபேஷனை விட்டுட்டு வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு சண்டை போடுவாங்க. அப்படி இருந்தால் இட் மீன்ஸ் தே டு நாட் ஹாவ் அ ஸ்டாண்டிங் ஆர்மி. ஸோ லேட்டர் வேதிக் பீரியட்லேயும் ஸ்டாண்டிங் ஆர்மி கிடையாது, ஒரு ரெகுலர் டாக்ஸேஷன் சிஸ்டம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட் சிஸ்டம்னு சொல்கிறது, ஸ்டேட் சிஸ்டம்னால் ஒரு ரூலர் ஒரு ரூல்டு இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பக்காவாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் ஒவ்வொருத்தராக போட்டிருப்பாங்க. இப்போ ஃபினான்ஸ்க்கு ஒரு ஆளை நியமிக்கிறது, வார்க்கு ஒருத்தர் நியமிக்கிறது, அக்ரிகல்ச்சருக்கு ஒருத்தர் நியமிக்கிறது, எஜுகேஷன் ஒருத்தர் நியமிக்கிறது, ரெவன்யூ கலெக்ஷன் ஒருத்தர் நியமிக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு பர்சன் அப்பாயின் பண்ணி அந்த பர்சன் கீழே சப்ஆர்டினேட்ஸ் இந்த மாதிரி அப்பாயின் பண்ணுறது தான் மெச்சூர் ஸ்டேட் சிஸ்டமோட ஃபீச்சர். ஆனால் அந்த மாதிரி மெச்சூர் ஸ்டேட் சிஸ்டமே லேட்டர் வேதிக்கில் வரல. ஸோ ரொம்ப ரூரல் சிவிலைசேஷன் தானே இந்த லேட்டர் வேதிக் ஏஜ் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி மெச்சூராக வரல. பட் ஹரப்பா வாஸ் அ மெச்சூர் ஸ்டேட் சிஸ்டம். ஸோ கிட்டத்தட்ட அந்த மெச்சூர் ஸ்டேட் சிஸ்டம் வந்து எங்கெல்லாம் அர்பனைசேஷன் இருக்கோ அங்கெல்லாம் மெச்சூர் ஸ்டேட் சிஸ்டம் இருக்கும். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் வில்லேஜ் லாஸ்ட் பாயிண்ட் வந்து வில்லேஜ் அசம்பிளிஸ் ஒரு ப்ரெசென்ட். ஸோ இந்த வில்லேஜ் அசம்பிளி வந்து அந்த கிராமத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து போன ஏர்லி வேதிக் பீரியடில் நம்ம பார்த்தது ஆர்மி இருந்தது. ஆர்மிக்குள்ள இந்த ட்ரைபல் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க, ட்ரைபல்ஸாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ட்ரைப்ஸை விட பெசன்ட் மிலிஷியாவாக மாறுது. அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான் மெயினாக வார்லேயும் ஃபைட் பண்ணுறாங்க. ஓகே, அதனால தான் பெசன்ட் மிலிஷியான்னு போட்டிருக்கு. அந்த பெசன்ட்ரியோட பேரே பலான் இருக்கு. பலம்னா தமிழில் வந்து பலம்னு சொல்கிறோம், பலம்னா சக்தி ஃபோர்ஸ் பவர்னு சொல்கிறோம்ல, அது ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட் டம் இந்த பலா அப்படிங்கிறது. ஸோ தட் பலா ரெஃபர்ட் டு த பெசன்ட்ரி. ஏன் பெசன்ட்ரியை பவர் ஃபோர்ஸ்ன்னாங்கன்னா அந்த பெசன்ட்ரி தான் ஃபைட் பண்ண வருவாங்க. வார் வரும்போது இந்த பெசன்ட்ரி ஆக்குபேஷனை விட்டுட்டு தேல் கம் ஓவர் டு த பேட்டில் ஃபீல்ட் டு ஃபைட் த வார். அதனால தான் பெசன்ட்ரி ஒரு ரெஃபர்ட் டுவர்ஸ் பலா. ஸோ திஸ் இஸ் அபவுட் பாலிட்டி. மூணே செட்டு தான், ட்ரைபல் அசம்பிளி, டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கிங்கோட பவர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டேட் சிஸ்டம் இருந்ததா இல்லையா, இந்த மூணு கான்செப்ட் தான் பாலிட்டிக்குள்ளே. அகைன் படிக்கும்போது நான் போன கிளாஸே சொல்லியிருந்தேன், எந்த ஒரு சாப்டர் படிக்கும்போதும் கம்பேர்ட் வித் த ப்ரீவியஸ் சாப்டர் அண்ட் வித் த நெக்ஸ்ட் சாப்டர். இப்போ நீங்கள் லேட்டர் வேதிக் படிக்கிறீங்கன்னா கம்பேர் திஸ் லேட்டர் வேதிக் பாலிட்டி சொசைட்டி இக்கானமி வித் த சொசைட்டி இக்கானமி பாலிட்டி ஆஃப் ஏர்லி வேதிக் வித் ஸ்டோன் ஏஜில் எப்படி இருந்தது, ஹரப்பன் ஏஜில் எப்படி இருந்து, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்கும் படிக்கும்போது. ஓகே, அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது த சொசைட்டி ஆஃப் லேட்டர் வேதிக் பீரியட். ஸோ சொசைட்டியில் வந்து அ வெரி இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் இஸ் த ரைஸ் ஆஃப் வர்ணா சிஸ்டம். ஸோ இந்த வர்ணாசிரம தர்மா அப்படின்ற கான்செப்ட் வந்து இப்போ தான் உருவாகுது. வர்ணாஸில் வந்து நாலு வர்ணங்கள் இருக்குது, ஒரு ஹைரார்க்கியல் ஆர்டர் மாதிரி. இது வந்து வர்ணாஸில் டாப்பில் இருக்கிறது பிராமின்ஸ், ரெண்டாவது சத்ரியாஸ், மூணாவது வைஷ்யாஸ், நாலாவது ஷூத்ராஸ். இந்த வர்ணா சிஸ்டமில் பிராமின்ஸோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிச்சுவல்ஸ் சாக்ரிஃபைஸ்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறது நடத்துறது இவங்க தான். எஜுகேஷன் வாஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சத்ரியாஸ் வந்து சண்டை போடுறது, வார் பேட்டில். வைஷ்யாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியட் முழுசுமே கிட்டத்தட்ட த்ரூ அவுட் த லேட்டர் வேதிக் பீரியட் அவங்க வந்து இந்த ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்றதான் இருந்தாங்க. ஆனால் லேட்டர் வேதிக் பீரியட் முடிகிற டைம் பீரியடில் வைஷ்யாஸ் அப்படியே மாறி வணிகத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, காமர்ஸ் ட்ரேட் மர்ச்சன்ஸை மாற ஆரம்பிக்கிறாங்க. ஷூத்ராஸோட வாக்கு என்னென்னா அக்கார்டிங் டு திஸ் வர்ணா சிஸ்டம், இந்த மேலே இருக்க மூணு வர்ணங்கள் இருக்கு பாருங்கள், பிராமின்ஸ் சத்ரியாஸ் வைஷ்யாஸ், இவங்க மூணு பேருக்கும் சர்வீஸ் பண்ணுறதான், அதாவது சர்வெண்ட்டாக இருந்து அந்த மூணு வர்ணாஸும் டாப் த்ரீ வர்ணாஸ் என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்குறது ஷூத்ராஸோட கடமை. அவங்களுக்கு வேலையாட்கள் மாதிரி வேலை செய்யணும், அதுதான் ஷூத்ராஸ்க்கு. இதனால தான் வர்ணா சிஸ்டம் வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேட்டிவ் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஏன்னா மேலே இருக்க மூணு வர்ணாஸ்க்கு ஏகப்பட்ட ரைட்ஸ் ஃப்ரீடம்ஸ் இருக்கும், ஆனால் ஷூத்ராஸ்க்கு அந்த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் இருக்காது. ஷூத்ராஸ்னா இன்றைக்கி டெர்மினாலஜியில் எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து நம்ம அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். காஸ்ட் பிரிக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லும், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு பிரிக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் பேக்வர்ட் கிளாஸ் இருக்கும், சில சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த அதர் பேக்வர்ட் கிளாஸ் தான் ஷூத்ராஸ்ன்ற டேர்ம் ரெஃபர் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ இந்த நாலு வர்ணாஸ் இருக்குது. இந்த அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு இந்த காஸ்ட் சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா
இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஹிந்துசமில் இருக்க வர்ணா சிஸ்டம் வந்து உள்ள வர்ணா சிஸ்டம்களை இடமே கொடுக்கல. ஸோ வர்ணா சிஸ்டம்களே இவங்க நாலு பேர் இருப்பாங்க, அவங்க நாலு பேரையும் சவர்ணாஸ்னு ஒரு காமன் டம், அதாவது வர்ணா சிஸ்டம் உள்ள இருக்க நாலு வர்ணாஸ், பிராமின்ஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ் காமன்லி கால்ட் அஸ் சவர்ணாஸ். வர்ணா சிஸ்டம்க்கு வெளியே இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் ட்ரைபல்ஸ் எல்லாம் அவர்னாஸ்னாங்க. ஸோ சவர்னாஸ்னா ட்ரை அந்த வர்ணா சிஸ்டம்க்கு உள்ளே இருக்கிறவங்க, அவர்னாஸ்னா வர்ணா சிஸ்டம்க்கு வெளியே இருக்கவங்க. ஸோ சூத்ராஸ்க்கு இருந்த அளவுக்கு ஃப்ரீடம் அண்ட் ரைட்ஸை கூட இந்த வர்ணா சிஸ்டம் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் ட்ரைபல்ஸுக்கும் கொடுக்கல. ஷெட்யூல் காஸ்ட்டும் ட்ரைபலையும் இன்னும் ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணி, இன்னும் ரொம்ப அவங்க லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் தேவர் பிஷ்டன் டூ அ லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் கம்பேர்ட் டு சூத்ராஸ். ஸோ பிராமின்ஸோட பொசிஷன் இஸ் ரைசிங் இந்த லேட் வேதிக் பீரியட். ஏன் அப்படின்னா, ஏர்லி வேதிக் பீரியட கம்பேர் பண்ணும்போது ரிச்சுவல்ஸு சாக்ரிஃபைஸும் நிறையா பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிங்ஸ் வந்து. ஏன்னா வாரர் நிறையா வாரில் வேஜ் பண்ணுறாங்க, நிறையா பேர் சண்டை போடுறாங்க. அப்போ இந்த வாரில் ஜெயிக்கணும்னா முன்னாடி யாகம் பண்ணுறது வழக்கம். அப்போ வார் அதிகமாகுதுன்னா ரிச்சுவல்ஸும் சாக்ரிஃபைஸ் அதிகமாகும். ரிச்சுவல்ஸும் சாக்ரிஃபைஸ் நிறையா பண்ணோம்னா வர்ணா சிஸ்டம் படி அந்த ரிச்சுவல்ஸ் சாக்ரிஃபைஸும் ஒரு பிராமின் தான் நடத்தி வைக்கணும். ஒரு சூத்ராவோ இல்லை சத்ரியாவோ வைஷாவோ நடத்த முடியாது அக்கார்டிங் டு வர்ணா சிஸ்டம். ஸோ இது முன்னாடி வரைக்கும் ட்ரைபல் சொசைட்டியாக இருந்தது ஏர்லி வேதிக்கில், இப்போ வர்ணா பேஸ்ட் சொசைட்டியாக மாறுது. இன்னும் டிஸ்கிரிப்ஷன் எப்படிலாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உபநாயனான்னு ஒரு செரிமனி இருக்கும், நிறைய பிராமின்ஸ் இன்னமே ஃபாலோ பண்ணுறது. அதாவது இந்த பிராமின் சீக்ரெட் த்ரெட் போடுவாங்க பாருங்கள், பூணூல் அணிகிற செரிமனி, அந்த உபநாயனான்ற செரிமனி, வேதிக் எஜுகேஷன், இதெல்லாம் வந்து விமன்கும் சூத்ராஸ்க்கும் கிடையாதுன்ட்டாங்க. மோஸ்ட்லி டாப் த்ரீ வர்ணாஸ் மட்டும்தான், பிராமின்ஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ் மூணு பேருக்குமே இந்த உபநயன செரிமனி வந்து இட் வாஸ் பெர்மிட்டட் ஃபார் தம், தே குட் கெயின் வேதிக் எஜுகேஷன். பட் விமன் அண்ட் சூத்ராஸ், விமன் வந்து எந்த காஸ்டாக இருந்தாலும் எந்த வர்ணாவாக இருந்தாலும் சரி, தே கெனாட் கெயின் வேதிக் எஜுகேஷன் சூத்ராஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப ரேராக ஒரு சில ஆர்டிசன்ஸ்க்கு மட்டும் இந்த உபநயன செரிமனி டூக் பிளேஸ், எக்ஸாம்பிள் சாரியட்ஸ் பண்ணுறவங்களுக்கு உபநயனா வாஸ் பெர்மிட்டட் அந்த மாதிரி. ஸோ வர்ணா சிஸ்டம் தான் இந்த லேட் வேதிக் பீரியட் சொசைட்டியில் வந்து முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். இருந்தாலும் வர்ணா சிஸ்டம் ரொம்ப ரொம்ப டிஸ்கிரிமினேட்டியாக போல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லேட் வேதிக்கோட கம்பேர் பண்ணும்போது இனி வர டைம் பீரியட்ஸில், குறிப்பாக இந்த மௌரியாவோட டைம் பீரியடாக இருக்கும் இல்லை குப்தாவோட டைம் பீரியட்லாம் பின்னாடி பார்ப்போம், அப்போ வர்ணா சிஸ்டம் இன்னும் ரொம்ப டிஸ்கிரிமினேட்டரியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது வர்ணா சிஸ்டம் இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகலை. ஏன்னா இப்போ தான் ரைஸ் ஆயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே டெவலப் அண்ட் பிகம் மோர் டிஸ்கிரிமினேட்டரி அண்ட் மோர் எக்ஸ்ட்ரீம். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி வர்ணா சிஸ்டம். ஸோ செகண்ட் சப் டிவிஷன் இன் சொசைட்டி இஸ் த பொசிஷன் ஆஃப் விமன். ஸோ பேட்ரியார்கி ஹேட் ஸ்டார்ட் க்ரோயிங், பாலிட்டி பார்க்கும்போதே பார்த்துருந்தோம், ட்ரைபல் அசம்பிளிஸ்குள்ளே விமனை விட மாட்டேன்னு சொன்னது. ஸோ வர்ஷிப் பண்ணும்போது கூட மேல் ஆன்சஸ்டர்ஸ் வர்ஷிப், ஃபீமேல் ஆன்சஸ்டர் வர்ஷிப்ன்ற கான்செப்ட் இல்லை. ராயல் ஃபேமிலிஸ்லேயும் அ குவீன் குட் நெவர் ரூல், ஒன்லி த கிங் த ராஜன் மட்டும் தான் ரூல் பண்ண முடியும். அண்ட் ஆஃப்டர் ராஜன் ஹிஸ் சன் வில் கம், ஹிஸ் டாட்டர் இருந்தாலும் ஷீ கெனாட் பிகம் த ரூலர் ஆஃப் தி ஜனபடா, த செட்டில்மெண்ட் ஆஃப் த கிங்டம். ஸோ ஒரே ஒரு ரைட் மட்டும் கொடுத்துருந்தது, ஏதாச்சும் ஒரு ரிச்சுவல் நடக்குது, பப்ளிக் ரிச்சுவல், ஒரு காரனேஷன், அதாவது முடிசூற்றுவிழான்னு தமிழில் சொல்கிறது, அதுக்கு வந்து குவீன்ஸ் குட் டேக் பார்ட், இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபிலாசபி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுனா அதை குட் டேக் பார்ட். மற்றபடி அசம்பிளி ஸ்கூலாக வர முடியாது, பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ன்றது பெருசாக எதுவும் கிடையாது. தென் இந்த கோத்ரான்ற சிஸ்டம் வருது, தமிழில் வந்து ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க குலம் கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோத்திரம்ன்ற சிஸ்டம் இப்போ உருவாகுது. கோத்திரம்னா என்னென்னா ஒரு காமன் மேல் ஆன்செஸ்டரோட டிசன்டென்ட்ஸ் அந்த ஜென்ரேஷனில் வந்தவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் மத்தியில் பரத்வாஜ கோத்திரம்னாங்க, அதாவது தே ஹாவ் பிலீவ் திட் பரத்வாஜ்ன்ற ஒரு தட் ரிஷி அவரோட டிசன்டென்ட்ஸ் எல்லாரும் அப்படின்னு, எல்லோரும் ஒரே கோத்திரம். ஸோ ஒரே கோத்திரம்குள்ளே யூ கேனாட் மேரி, வேறு கோத்திரம்ல இருந்தால் யூ ஹாவ் டு மேரி எ பர்சன், அந்த மாதிரி அந்த கோத்திரம்ன்ற கான்செப்ட் இப்போ தான் உருவாகுது. ரிலிஜனை பொறுத்த வரைக்கும் ரிக்வேதிக்கில் இருந்த காட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேறு காட்ஸ் தே ஸ்டார்ட் ப்ரேயிங், அதாவது ரிக்வேதிக்கில் இருந்த காட்ஸ் எல்லாம் ரிக்வேதிக்கில் மேஜராக இருந்த காட்ஸ் இந்திரன், வருணன், அக்னி, அவங்க வந்து மைனர் காட்ஸ் ஆகிடுறாங்க. அதே ரிக்வேதிக்கில் மைனர் காட்ஸாக இருந்தவங்க இந்த ருத்ரா பிரஜபதின்னு இருக்கு பாருங்க, இவங்கெல்லாம் மேஜர் காட்ஸாக மாறிடுறாங்க. அதே மாதிரி ஐடல் வர்ஷிப்கான ஸ்லைட் எவிடன்சஸ் வர ஆரம்பிக்குது இப்போவே. அண்ட் ஏர்லி வேதிக்கில் வந்து ஒவ்வொரு ட்ரைபுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருந்தார்னு சொல்லியிருந்தேன், இங்கே வந்து ஒவ்வொரு வர்ணாக்கும் ஒவ்வொரு கடவுள் வர ஆரம்பிக்கிறார், கிட்டத்தட்ட குலதெய்வ மெம்பர்ஷிப் மாதிரி தான். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா, ஏர்லி வேதிக்கில் நம்ம பார்த்துருந்தோம் மக்கள் வந்து கடவுளை வணங்குறது ரிச்சுவல்ஸும் நடத்துவாங்க, ரிச்சுவல்ஸ் சாக்ரிஃபைஸும் நடத்துவாங்க, ப்ரேயர்ஸும் பண்ணுவாங்க, சும்மா கையெடுத்து அப்படியே கும்பிட்றது, எனக்கு அந்த வாரம் கூட இந்த வாரம் கூட. ஆனால் இங்கே வந்து ப்ரேயர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் குறைய ஆரம்பிக்குது, ரிச்சுவல்ஸும் சாக்ரிஃபைஸும் ரொம்ப முக்கியமாகுது. அதனால தான் சொல்லியிருந்தேன் பிராமின்ஸோட பொசிஷன்
டாமினட் ஆச்சு அப்படின்னு. லுக் அட் த செகண்ட் பாயிண்ட் போன ஸ்க்ரீனில், ரைஸ் ஆஃப் பிராமணாஸ் வாஸ் லிங்க் டு இன்க்ரீஸ் இன் ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் அண்ட் தட் ஹேஸ் அ லிங்க் ஹியர். ஸோ இம்பார்ட்டன்ஸ் வாஸ் கிவன் ஃபார் ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் நாட் ப்ரேயர்ஸ். அண்ட் சாக்ரிஃபைஸ்க்குள்ளேயுமே இந்த ஃபார்முலா ஆஃப் சாக்ரிஃபைஸ், அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அந்த ரிச்சுவல் பண்ணும்போது மந்திரம் சொல்கிறது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, எந்த மந்திரத்தை முதல்ல சொல்லணும், இதுதான் அந்த ஃபார்முலாங்கிறது. ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, என்ன சொல்லிட்டாங்க, பிராமின்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஃபார்முலா கரெக்டாக தெரியும், ஸோ பிராமின்ஸ் மட்டும் தான் இந்த ரிச்சுவல்ஸ்லாம் நடத்தி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் அட் டெவலப்பிங். ஆனால் அது போக சாக்ரிஃபைஸ் நடத்தி கொடுத்த பிராமின்ஸ்க்கு, ஸோ அவங்க ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க பிராமின்ஸு, இன்டர்ன் நாம் பிராமின்ஸ்க்கு ஏதாச்சும் கொடுக்கணும். ஓகே, ஒரு கிவன் டேக் பாலிசி மாதிரி, நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி. ஸோ அந்த சாக்ரிஃபைஸ் ரிச்சுவல்ஸ் நடத்தி கொடுத்த பிராமின்காக கோல்ட் ஃபீஸாக கொடுக்கறது, ஹார்சஸ் கேட்டில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. பட் ரிமம்பர், லேண்டை வந்து கிராண்டாக கொடுக்கவே இல்லை. போன கிளாஸே நான் சொல்லியிருந்தேன், லேண்டை கிராண்டாக கொடுக்குற கான்செப்ட் எப்போ வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசியில் சதாவாகனாஸ்னு ஒரு கிங் டைனாஸ்டி பற்றி படிப்போம், அந்த டைனாஸ்டி தான் லேண்ட் கிராண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த லேண்ட் கிராண்ட்ன்ற கான்செப்ட் வரல. ஸோ லேண்டை வந்து கிராண்டாக கொடுக்கவே இல்லை, அதாவது எதுக்காகனா சாக்ரிஃபிஷியல் ஃபீஸாக. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் அபவுட் தி வேதிக் லிட்ரேச்சர். ஸோ சொசைட்டி அதோடு முடிஞ்சிருச்சு, முக்கியமாக விமனோட பொசிஷன், ரிலிஜன் எப்படி மாறுச்சு, என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலிஜனுக்குள்ளே, அண்ட் வர்ணா சிஸ்டம் உருவாகி எந்த அளவுக்கு போச்சுன்னு பார்த்துருந்தோம் சொசைட்டி. இதுதான் சொசைட்டி பற்றி. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வேதிக் லிட்ரேச்சர். ஸோ வேதிக் லிட்ரேச்சரில் மெயினாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாலு வேதாஸ், ரிக்வேதா விச் பிலாங்ஸ் டு தி ஏர்லி வேதிக் பீரியட், மற்ற மூணு வேதாவும் லேட்டர் வேதிக் பீரியடில் எழுதுனது. ஸோ ரிக்வேதாவில் வந்து ஒரு 1028 ஹிம்ஸ் சாங்ஸ் மாதிரி இருக்கும், கடவுளை புகழ்ந்து அந்த ஹிம்ஸ் மட்டும்தான் இருக்கும். சாம வேதாவில் வந்து இந்த மேலே இருக்க 1028 ஹிம்ஸ் இருக்குவாங்க, அதில் ஒவ்வொரு ஹிம்முக்கும் ஒரு டியூன் செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மந்திரம் சொல்லும்போது ஒரு சாங் மாதிரி இதில் ரிசைட் பண்ணுவாங்க அதை வந்து. ஸோ டியூன் செட் பண்ணுறது. ஸோ இந்தியன் மியூசிக்கோட ஆரிஜின்னா சாம வேதா தான். அதே மாதிரி யஜுர்வேதாவில் ஃபார்முலாஸ் இருக்கும், அதாவது இந்த ரிச்சுவல்ஸ் சாக்ரிஃபைஸ்லாம் எப்படி பண்ணணும், மந்த்ராஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எந்த மந்த்ராவை ஃபர்ஸ்ட் சொல்லணும், எந்த ஒரு குறிப்பிட்ட வரத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லணுமாங்க. இப்போ நல்லா போரில் ஜெயிக்கணும்னா என்ன வர்ணம் வேணும், ஒரு குழந்தை வேணும்னா என்ன மந்திரம் சொல்லணும், இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும் எப்படி ரிச்சுவல்ஸ் சாக்ரிஃபைஸில் நடத்துறது யஜுர்வேதாவில். அதர்வ வேதாவில் வந்து நோய்களை விரட்டுறதுக்கு, தீய சக்திகளை விரட்டுறது, ஈவில் ஸ்பிரிட்ஸ், பேய், பிசாஸ், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஸோ அதையெல்லாம் விரட்டுறதுக்கு என்னென்ன மந்திரம் சொல்லணும்னு அதர்வ வேதாவில் இருக்கும். அண்ட் திஸ் அதர்வ வேதா அலோன் வாஸ் ரிட்டன் பை நான் ஆரியன் சேஜ் கால் அதர்வா. மற்ற மூணு வேதாஸும் வாஸ் ரிட்டன் பை ஆரியன்ஸ். ஸோ ஈவன் தோ அதர்வ வேதாஸ் இன் ஆரியன் வேதிக் லிட்ரேச்சர், இட் இஸ் ரிட்டன் பை நான் ஆரியன். ஸோ அதர்வ வேதாவில் தான் இந்தியன் மெடிசனோட ஆரிஜின் பாயிண்ட், முதல் முதல் மெடிசன் பற்றி பேசினது இந்தியாவில் இந்த புக்கு தான் அதர்வ வேதா. ஸோ இந்த நாலு வேதாக்கும் மெயின் புக்கு. இது போக மற்ற புக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிராமணாஸ்ன்றது நான் சொல்லியிருந்தேன். பிராமணாஸ் என்ன சொல்லுவோம்னா வேதாஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிக்வேதாவில் 1028 ஹிம்ஸ் இருக்குன்னா அந்த ஹிம்ஸோட மீனிங்கை கொடுக்குறது, அதுதான் பிராமணாஸ்ன்றது. கிட்டத்தட்ட 18 பிராமணாஸ் இருக்கு. ஆரண்யகாஸ்னு என்னென்னா துறவிகள் வந்து காட்டில் வாழ்ந்த துறவிகள் எழுதின புக். ஸோ செயின்ஸ் ஹூ லிவிங் இன் ஃபாரஸ்ட் தே ரோட் தீஸ் சார்ட் ஆஃப் புக்ஸ். இதுமாரி ரிச்சுவல்ஸ் பற்றி தான், அகெயின் கிட்டத்தட்ட ரிச்சுவல்ஸ் பற்றி தான் பேசும். உபனிஷத் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். உபனிஷத் இஸ் அட் புக் விச் டாக்ஸ் இன் டீட்டெயில் அபவுட் ஃபிலாசபி, அதாவது உலகம்னா என்ன, உலகம் ஏன் உருவாச்சு, அதை படைச்சது யார், மனிதர்கள் உலகத்தில் மனிதர்கள் ஏன் பிறந்தாங்க, மனிதர்களோட கடமை என்ன, இந்த மாதிரி ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசுகிறது உபனிஷத். 108 உபனிஷத்ஸ் இருக்கு மொத்தமாக. ஸோ இதுதான் வேதிக் லிட்ரேச்சரில் மெயின் கான்செப்ட். அந்த நாலு வேதிக் வேதாஸ் இருக்குது, அது போக பிராமணா, சாரணியகாஸ், உபனிஷத்ஸ், இது மூணு முக்கியமான கான்செப்ட் வேதிக் டைமில் எழுதின லிட்ரேச்சர். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி என்டையர் லேட்டர் வேதிக் ஏஜ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரைஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். பட் பிஃபோர் தட் ஒரு ரீகேப் மாதிரி, ஸோ லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து தி ஸ்டார்ட் அட் செட்டிலிங் இன் தி அப்பர் கேஞ்சடிக் பிளேன், தட் இஸ் வெஸ்டர்ன் யூபி கேஞ்சடிக் டுவாப்ல. அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட் முடியும் போது அரௌண்ட் 600 பிசியில் தில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் இந்தியா, தட் இஸ் டு த மிடில் கேஞ்சடிக் பிளேன்ஸ். ஸோ சொசைட்டின்னு பார்க்கும்போது வர்ணா சிஸ்டம் உருவாகி கொஞ்சம் டிஸ்கிரிமினேஷன் அதிகமாகுது, பேட்ரியார்க்கி அதிகமாகுது, விமன்ஸ்க்கு இந்த ரைட்ஸை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாலிட்டியில் ட்ரைபல் அசம்பிளிஸ் ஸ்டார்ட் லூசிங் தர் பவர், அந்த கிங் த ராஜன் ஸ்டார்ட்ஸ் கெயினிங் மோர் பவர். ஸோ பீப்புள் ஸ்டார்ட் செட்டிலிங் இன் அ பர்டிகுலர் ரீஜன் அண்ட் தட் செட்டில்மெண்ட் வாஸ் கால்ட் அஸ் ஜனபடா. ஓகே, ஸோ இது தட் வாஸ் அபவுட் பாலிட்டி. இக்கானமியில் பாஸ்டோரலிசம் விட்டுட்டு அக்ரிகல்ச்சர் மெயின் ஆக்குபேஷனாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்த்ததில். So this is the next chapter.
ஜெயினிசம் அண்ட் புத்திசம். ஸோ இப்போ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் லேட்டர் வேதிக் பீரியட், அதாவது அந்த 600 BC 500 BC அந்த டைம் பீரியடில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த வேதிக் ரிலிஜன், வேதிக் ரிலிஜன் முடியல, வேதிக் சொசைட்டி, வேதிக் ரிலிஜன், அந்த வேதிக் கல்ச்சர், அதை அப்போஸ் பண்ணி நிறைய ரிலீஜியஸ் செக்ட்ஸ், ரிலீஜியஸ் குரூப்ஸ் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேஞ்சடிக் பிளெயின்ஸ் ரீஜன் தான், ஏன்னா அங்கே தான் வந்து இந்த ஆரியன்ஸோட பாப்புலேஷன் அதிகமாக ரிசைட் ஆகிறது, குறிப்பாக மிட் கேஞ்சடிக் அண்ட் அப்பர் கேஞ்சடிக் பிளெயின்ஸில். ஸோ வேரியஸ் ரிலீஜியஸ் குரூப்ஸ் ஸ்டார்ட் ரைசிங். இப்போ எதுக்கு இந்த ரிலீஜியஸ் குரூப்ஸ்லாம் ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் வேதிக் கல்ச்சர், வேதிக் சொசைட்டி அண்ட் வேதிக் ரிலிஜன். அந்த வேதிக் கல்ச்சரில் இவங்களுக்கு இருந்த கிரீவன்சஸ், மனக்குறைகள், அதை வந்து எதிர்த்து போராடணும்னா ஒரு புது ரிலிஜன் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ அந்த வேதிக் சொசைட்டியில் இருந்த ட்ராபேக்ஸ் என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வேதிக் சொசைட்டியில் வந்து வர்ணா சிஸ்டம் இருந்தது, நம்ம பார்த்தோம் லேட்டர் வேதிக் பீரியடில் வர்ணா சிஸ்டம் இட் கம் இன் டு பீங். அதில் பார்த்தோம் பிராமின்ஸ் ஓ கிவன் அலாட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ், டாக்ஸ் கிடையாது பிராமின்ஸ்க்கு. ஒரு பிராமின் ஒரு ஷூத்ராவை மிஸ்டேக் பண்ணால் ஒரே மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, ஷூத்ராவுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட், பிராமின்ஸ்க்கு லைட் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறது. அன்டச்சபிலிட்டி கான்செப்ட் உள்ள வந்து ஃபார் தீஸ் அவர்னாஸ் ஷெட்யூல் காஸ்ட் ட்ரைப்ஸ் எல்லாம் அன்டச்சபிலிட்டின்னு சொல்லி ஒதுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்கிறது. ஸோ பிராமின்ஸோட டாமினேஷனை டிஃபீட் பண்ணணும்னா நம்ம வேறு ரிலிஜன் ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா வேதிக் ரிலிஜனை பிராமின்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. வி ஷுட் ஸ்டார்ட் அ செப்பரேட் ரிலிஜன் வேர் ஆல் பீப்புள் பி ஈக்குவல் அப்படின்ற ஒரு டிசிஷன் வர்றாங்க. அப்படியா அந்த காரணம், இது ஒரு காரணம் ஆரம்பிச்சு. ஸோ தேட் லெட் டு ரைஸ் ஆஃப் ஜெயினிசம் புத்திசம். இந்த ஜெயினிசம் புத்திசம் ஆரம்பிச்சது வினோ, புத்தா ஸ்டார்டட் புத்திசம், மகாவீர் ஸ்டார்டட் ஜெயினிசம். இவங்க ரெண்டு பேருமே பிலாங் டு த ஷத்ரியா வர்ணா. ஷத்ரியாஸ்க்கு பவர் அதிகமாக இருந்தது வேதிக் சொசைட்டியில், பட் இருந்தாலும் பிராமின்ஸ் வந்து ஷத்ரியாஸோட டாமினேட் பண்ணனால ஷத்ரியாஸ்டே ப்ரொடெஸ்ட் வருது, ஏன் பிராமின்ஸ்க்கு மட்டும் இவ்வளோ சலுகைகள் கொடுக்கணும், நம்ம எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேட் இஸ் ஒன் ரீசன், வர்ணா சிஸ்டமோட டிஸ்கிரிமினேட்டரி ஆட்டிடியூட். செகண்ட் வந்து அக்ரிகல்ச்சுரல் இக்கானமி வாஸ் கெட்டிங் வீக்கெண்ட். ஏன் அப்படின்னா ஆரியன்ஸ் இந்த ஹேட் இஸ் ஹேபிட் ஆஃப் அனிமல் சாக்ரிஃபைஸ். அனிமல் சாக்ரிஃபைஸ் நடந்தால் போன சாப்டர்லேயே சொல்லியிருந்தேன், ப்ளவிங்க்கு அக்ரிகல்ச்சருக்கு போதுமான புல்ஸ் இருக்காது, கேட்டல் இருக்காது, அப்படி இல்லைன்னா ஒழுங்காக ப்ளவ் பண்ண முடியாது, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணது ஆரியன்ஸ் மட்டும் கிடையாது, நான் ஆரியன்ஸ் ட்ரைபல்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரணங்கள்னாலேயே அக்ரிகல்ச்சர் இக்கானமி வாஸ் அப் ஃபேஸிங் அ டவுன்ஃபால். ஸோ இப்போ புதுசாக வந்து இந்த ஜெயினிசம் புத்திசம் ரிலிஜனில் என்ன சொல்லுது, அஹிம்சையை போற்றி அதை வந்து ப்ராப்புலரைஸ் பண்ணுறாங்க, யாரும் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ரீசன். ஸோ அக்ரிகல்ச்சர் இக்கானமியை பூஸ்ட் பண்ணுறது, தேவர் அகேன்ஸ்ட் கில்லிங். ஸோ கில்லிங்க்கு எதிராக தான் அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சோம். தட் இஸ் அ செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் வந்து இந்த ஜெயினிசம் புத்திசம் டெவலப் ஆனதுக்கான காரணங்களில் மூன்றாவது காரணம், தேர்ட் ஒன், ரைஸ் ஆஃப் த வைஷ்யா செக்ட். இந்த வைஷ்யாஸ் பார்த்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியடில் தேவர் ப்ராக்டிசிங் அக்ரிகல்ச்சர் பாஸ்டோரிசம் மோஸ்ட்லி, பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் லேட்டர் வேதிக் பீரியட் தே ஸ்டார்டட் இன்டல்ஜிங் இன் ட்ரேட் காமர்ஸ். இப்போ 5th century BC காயின்ஸோட யூசேஜ் உள்ள ஆரம்பிக்கிறது. நோட் திஸ் பாயிண்ட், இந்தியாவிலேயே முத முதல்ல காயின்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது 5th century BC தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக பார்ட்டர் சிஸ்டம் தான், பண்டமாற்று முறை. ஒரு பொருள் வாங்கினோம்னு இன்னொரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்கி, ஒரு பொருள் வாங்குறதுக்கு காயினோ கரன்சியோ கொடுக்க மாட்டோம். இந்த 5th century BC தான் காயின்ஸோட யூசேஜ் வருது, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் நல்லா ஃப்ளரிஷ் ஆகுது. ஸோ ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஃப்ளரிஷ் ஆனால் அதில் பெனிஃபிட் ஆக போகிறது யார், ஆர்டிசன்ஸ், அதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, ஒரு குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க மர்ச்சன்ஸ், ட்ரேடர்ஸ் தான். ஸோ அந்த வைஷர்ஸ் வந்து தே ஸ்டார்ட் டேர்னிங் இன் டு ட்ரேட் அண்ட் மர்ச்சன்ஸ். ஸோ வைஷர்ஸோட பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வைஷர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இந்த வேதிக் ரிலிஜன் வந்து பிராமின்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, சத்ரியாஸ்க்கும் ஓரளவுக்கு பவர் கொடுக்குது, ஆனால் நம்மளை மாதிரி வைஷ்யாஸ்க்கு போதுமான பவர் கொடுக்குறதில்ல. அப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு எந்த ரிலிஜன் பவர் கொடுக்குதோ, இல்லை எல்லா வர்ணமும் ஈக்குவல் எந்த ரிலிஜன் சொல்லுதோ, அந்த ரிலிஜனை தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த ஜெயினிசம் புத்திசம் வந்து வர்ணா சிஸ்டமை பெருசாக சப்போர்ட் பண்ணல, எல்லா வர்ணாஸுமே ஈக்குவல் தான் சொல்லுது. ஸோ வைஷ்யாஸ் தே ஸ்டார்ட் சப்போர்ட்டிங் ஜெயினிசம் அண்ட் புத்திசம், நிறைய டொனேஷன் பண்ணுவாங்க. பின்னாடி நம்ம பார்ப்போம் ஜெயினிசம் புத்திசம் ஃப்ளரிஷ் ஆனதுக்கு ஒரு காரணமே வைஷ்யாஸ்ட்லேருந்து வந்து டொனேஷன். ஏன்னா வைஷ்யாஸ் ட்ரேடில் இன்டல்ஜ் ஆகிறனால நல்லா பணமும் சேர்ந்துருச்சு அவங்களுக்கு, அந்த பணத்தை டொனேட் பண்ணி தே ஆர் சப்போர்ட்டிங் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். அது போக இன்னொரு ரீசன் என்னென்னா, ஜெயினிசம் புத்திசம் ரெண்டுமே டு நாட் சப்போர்ட் வார், ரெண்டுமே அஹிம்சையை நிலைநிறுத்தி ஒரு வளர்ந்துட்டு வந்த ஒரு மதமாக இருந்தது ஜெயினிசமும் புத்திசம். ஸோ வயலன்ஸ் வேணாம், வார் வேணாம் அப்படின்னா
ரெண்டு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு நாடுகளோட வார் நடந்ததுன்னா காமர்ஸ் அஃபெக்ட் ஆகும். இப்போ ரீசெண்டாக யூ மஸ்ட் ஹவ் ரெட் இன் நியூஸ் பேப்பர்ஸ், இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு கிளாஷ் நடந்தது லடாக் கால்வன் வேலியில். அப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன வந்துச்சு, இனிமேல் சைனாக்கிட்ட பொருளை இம்போர்ட் பண்ணுறதை குறைக்க போகிறோம் அப்படின்றாங்க. ஸோ ஒரு வார் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கே ட்ரேட் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு நாட்டுக்குள்ள ட்ரேட் ஃப்ளரிஷ் ஆகணும்னா வார் வரக்கூடாது. வார் வரக்கூடாதுன்னா ரெண்டு நாடுமே நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணும். இப்போ ஜெயினிசம் புத்திசம் அதுதான் சொல்லிக் கொடுக்குது, எல்லா நாடுகளும் நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணும். அந்த டைமில் எல்லா ரீஜனும் நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஃப்ளரிஷ் ஆக தான் செய்யும். அதனால தான் வைஷ்யாஸ் இந்த ரெண்டு ரிலிஜனுக்கு சப்போர்ட் பண்ணது ஒரு காரணம். அது போக வேதிக் ரிலிஜனில் தர்மசாஸ்திராஸ்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், நம்ம படிப்பு பின்னாடி வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில். தர்மசாஸ்திராங்கிறது ஒரு லா புக் மாதிரி, அதாவது வேதிக் பீப்புள் வந்து என்ன மாதிரி லாஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த தர்மசாஸ்திரா வாஸ் வெரி கிரிட்டிக்கல் ஆஃப் டெட்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ், மணி லெண்டர்ஸ், கடன் கொடுக்குறவங்க கடன் வாங்குறவங்க வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆக்கியபேஷன் இன்டெலிஜ் ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் ஜெயினிசம் புத்திசம் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. ஸோ வைஷ்யாஸ் வந்து தட் இஸ் த ரீசன் வை தே சப்போர்ட்டட் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். அண்ட் ஃபோர்த் ரீசன் வந்து ஆன்டி மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர். இந்த லேட்டர் வேதிக் பீரியட் முடிஞ்சு வர டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா சொசைட்டி இக்கானமி கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஜென்ரலாகவே மக்கள் வந்து ரொம்ப ரிச்சாக இருந்தாங்க. இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்ற கான்செப்ட் வர ஆரம்பிச்சிச்சு. காமன் ப்ராப்பர்ட்டின்றது போய் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்ற கான்செப்ட் வர ஆரம்பிக்குது. இது என்ன, இந்த பொருள் எனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம் அப்படின்னு வரும்போது ஒரு சண்டை வர ஆரம்பிக்கும். இன்னொருத்தரோட பொருளை நாம் கவர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அதனால தேட் வில் லீட் டு வார் அண்ட் வயலன்ஸ். ஸோ லாட் ஆஃப் இன்இக்வாலிட்டி கேம் டு எக்ஸிஸ்டன்ஸ். வர்ணா சிஸ்டம் வர வந்துருச்சு இந்த வேதிக் பீரியடோட எண்டில். ஸோ பீப்புள் வந்து ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் தே டி நாட் லைக் திஸ். ஏன்னா ஏர்லி வேதிக்கில் கூட பார்த்தீங்கன்னா சொசைட்டி வந்து ஓரளவு இக்யாலிட்டேரியனாக இருந்தது. ஏன்னா அப்போ சொசைட்டி ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்ற கான்செப்ட் இல்லை, வெல்த் அக்யூமுலேட் பண்ணணும்னு யாரும் பெருசாக இதுன்னு நினைக்கல. ஸோ மக்கள் என்ன நினச்சாங்கன்னா நம்ம திரும்பி அந்த மாதிரி ஒரு சொசைட்டி இருந்தால் பரவாயில்ல, பெட்டராக இருக்கும்னு நினச்சாங்க. ஏன்னா இப்போ இந்த புதுசாக வந்த சொசைட்டியில் எல்லாருமே பணத்து மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு அன்பை பரிமாறிக்கிறதுல இந்த மாதிரி சொசைட்டி ரொம்ப டீக்ரேடிங்காக போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தே பீப்புள் வாண்டட் சிம்பிள் லைஃப். இந்த ஜெயினிசம் புத்திசம் எக்ஸாக்டாக அதை தான் வலியுறுத்துது. ஜெயினிசம் புத்திசம்லேயே தெரியும் புத்தர் என்ன சொன்னார், புத்தர் வந்து ஆசையே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ பீப்புள் மஸ்ட் நாட் ஹாவ் எனி சார்ட் ஆஃப் விஷ், ஓகே, எந்த இதுக்கும் ஆசைப்படக்கூடாது. சொத்தாக இருக்கட்டும், இல்லை நாடாக இருக்கட்டும், இல்லை கோல்டாக இருக்கட்டும், எந்த ப்ராப்பர்ட்டியும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். சிம்பிள் லைஃப் லீட் பண்ணுறது தான் புத்தரோட கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் அனதர் ரீசன் வை ஜெயினிசம் புத்திசம் பிகேம் பாப்புலர் அமங் பீப்புள், தேட் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். ஸோ இந்த நாலு தான், ஏன்னா வர்ணா சிஸ்டமில் இருந்த டிஸ்கிரிமினேஷன், அக்ரிகல்ச்சரல் இக்கானமியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, மூணாவது வைஷ்யாஸ் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டாங்க ஸோ அவங்க தான் அவங்களுக்குன்னு ஒரு ரிலிஜன் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாங்க, நாலாவது இது ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் வெல்த் பேஸ்ட் சொசைட்டி வேணான்னு மக்கள் நினச்சாங்க. தே வாண்டட் அ சிம்பிள் லைஃப். இதுதான் மெயின் ரீசன்ஸாக இருந்தது ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். ஸோ ரீசன்ஸ் ஃபார் ஜெயினிசம் அண்ட் புத்திசம்ஸ் ரைஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து சும்மா ஜெயினிசமோட இன்ட்ரோ, கொஞ்சம் ஃபுல்லாக ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இருக்கும், குறிப்பாக மகாவீரரை பற்றி. ஸோ மகாவீரர் பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் குண்டலி கிராமம்னு ஒரு இடம் இருக்கும். இப்போ பீகாரில் வைஷாலின்னு ஒரு ஊர், அந்த ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி, அங்கே தான் பிறந்தார். டைம் லைன் ஸ்க்ரீன்லேயே இருக்குது, 540 BC பிறந்தார், 468 BC ஹீ பாஸ்டர். ஹி வாஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜினா, ஜினானா கான்கரர், அதாவது எல்லா ஆசைகளையும் கட்டுப்படுத்தி வெற்றி கொண்டவர், ஆசையை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்த மாதிரி ஜினாங்கிறது. அண்ட் ஹி அட்டைன் கைவால்யா, இட் இஸ் கால் பர்ஃபெக்ட் நாலேஜ், இல்லை ஞானம் பெற்றார்னு சொல்லலாம். இப்போ புத்தர் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், போதி மரத்துக்கடியில் ஞானம் பெற்றார்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மகாவீரர் வந்து சால்ட்ரி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அது கீழே உட்காந்து மெடிடேட் பண்ணி தான் ஹி அட்டைன்ட் ஞானம், ஹி அட்டைன்ட் சால்வேஷன், சாரி சால்வேஷன்ல ஹி அட்டைன்ட் திஸ் கைவால்யா. ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் ஹி டைட் இன் அ பிளேஸ் கால் பாபாபுரி. அகெயின் பாபாபுரி இஸ் ஆல்சோ இன் பீகார். ஸோ ஹி வாஸ் பார்ன் இன் பீகார், ஹி டைட் இன் பீகார். ஹி வாஸ் எ 24th தீர்த்தங்கரா ஆஃப் ஜெயினிசம். தீர்த்தங்கரானா ஒரு சேஜ், ஒரு துறவின்ற மாதிரி மீனிங் வச்சுக்கோங்க, லைக் ஒரு ரிலீஜியஸ் டீச்சர். ஏன் 24th இருக்குன்னா, என்னதான் இவரை ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம்னு சொன்னாலும் ஜெயினிசம்ல வந்து ஜெயின்ஸ் ஆல்சோ பிலீவ் தட் மகாவீரருக்கு முன்னாடியே 23 தீர்த்தங்கரர், அதாவது ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் இருந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த ஜெயினிசம் ஒரு ரிலிஜனை எஸ்டாப்ளிஷ் பண்ணது மகாவீரர் தான் அப்படின்றத நம்பிக்கை உங்களுக்கு. ஸோ 24th தீர்த்தங்கரர் வந்து மகாவீரர். ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஷப தேவர் தான் ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா. ஸோ அந்த மாதிரி 24 தீர்த்தங்கரா, சாரி 24th வந்தது மகாவீரர்.
இவருக்கு அப்புறம் யாரும் தீர்த்தங்கராஸ் கிடையாது. இவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஜெயினிசம் ஒரு ரிலிஜனாக. ஸோ இந்த ஜெயினிசமில் காமனாக தே ஹவ் ஃபைவ் பிரின்சிபல்ஸ் விச் எவ்ரி ஜெயின் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபாலோ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நான் வைலன்ஸ் அஹிம்சா. செகண்ட் இஸ் நான் ஸ்டீலிங், டோன்ட் ஸ்டீல் அதர் பர்பன்ஸ் பர்சன்ஸ் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் கால் அஸ்தேயா. தேர்ட் ஒன் பொய் சொல்லக்கூடாது சத்யா. நாலாவது வந்து சொத்து மேலே ஆசை இருக்கக்கூடாது, ப்ராப்பர்ட்டி ஏர்ன் பண்ணணும்னு யூ மஸ்ட் நாட் விஷ் ஃபார் தட், அபாரிகிரகா அதுக்கு பேர். இந்த ஃபர்ஸ்ட் ஃபோர் பிரின்சிபல்ஸுமே மகாவீரருக்கு முன்னாடி இந்த 23 தீர்த்தங்கரா சொல்லிட்டு போனது. மகாவீரர் எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணாது, தட் இஸ் பிரம்மச்சாரியா, கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அதான் செலிபஸி. வாழ்க்கை பூரா பிரம்மச்சாரியாகவே இருக்கணும் ஒரு ஜெயின்ற கான்செப்ட். ஆனால் இதை வந்து இன்றைக்கி பெருசாக எந்த ஜெயினும் ஃபாலோ பண்ணுறதில்ல, நிறையா பேர் வயலேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஜெயினிசம் ஆரிஜினேட் ஆனப்போ இதுதான் பிரின்சிபலாக இருந்தது. ஸோ ஒரிஜினல் ஜெயினிசமோட கான்செப்ட் இதெல்லாம். ஸோ ஜெயினிசம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜெயினிசம் சப்போர்டட் போத் மென் அண்ட் விமன், தட் இஸ் போத் மென் அண்ட் விமன் குட் பிகம் அ பார்ட் ஆஃப் ஜெயினிசம். ஒரு ட்ராபேக் என்னென்னா, வேதிக் ரிலிஜன் ஜெயினிசமும் பெருசாக டிஃப்ரென்சேஷன் எதுவும் இல்லை. பர்ணா சிஸ்டம் அப்போஸ் பண்ணச்சு அதோட ஓகே, பட் மற்றபடி பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் காட்டிக்கல. பட் வேதிக் ரிலிஜன் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், இந்த வேதிக் கல்ச்சர் வந்து இட் வாஸ் ஸ்ப்ரெட் ப்ரிவலன்ட்லி இன் நார்தர்ன் இந்தியா, இந்த கேஞ்சடிக் பிளைன் ரீஜனில். ஆனால் சதர்ன் இந்தியாலையும் வெஸ்டர்ன் இந்தியாலையும் சதர்ன் இந்தியாவிலும் வெஸ்டர்ன் இந்தியாவிலையும் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை இந்த ஜெயினிசம் வந்து. சாரி வேதிக் ரிலிஜன் வந்து சதர்ன் இந்தியாவிலும் வெஸ்டர்ன் இந்தியாவிலும் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை. அதாவது இன்றைக்கி இருக்க தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட்டில் வந்து குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மாதிரி பகுதிகளில். அதனால ஜெயினிசம் வந்து அங்கே ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிருச்சு, ஏற்கனவே வேதிக் ரிலிஜன் ஒன்று இல்லாத காரணத்தினால். ஸோ தேர்ட் செஞ்சுரி பிசியில் வந்து ஒரு ஃபேமின் ஸ்டார்டட் ஸ்ப்ரெடிங் இன் திஸ் மெட் கேஜண்டிக் பிளெயின்ஸ் ரீசனில். ஸோ கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் இந்த ஃபேமின் எக்ஸிஸ்ட் ஆச்சு. அப்போ ஒரு குரூப் ஆஃப் ஜெயின்ஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த ஃபேமினை வந்து இந்த ஃபேமின் முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி இங்கே இந்த கேஞ்சடிக் பிளெயின்ஸ்க்கு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு தே ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் சவுத் இந்தியா. ஸோ ஜெயின்ஸ் வந்து தே ஸ்டார்ட் டிவைடிங் இன்டு டூ குரூப்ஸ். இந்த ஃபேமின்லேருந்து பிரிந்து வந்தனால ஜெயினிசம் வந்து ரெண்டாக பிரியுது. ஒரு குரூப் வந்து இட் வாஸ் கால்ட் இஸ் ஸ்வேதம்பராஸ். இந்த ஸ்வேதம்பராஸ் வந்து ஃபேமின் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த கேஞ்சடிக் ரீஜன்லேயே இருந்துக்கிறோன்னு தே ரிமைண்ட் இன் நார்த் இந்தியா. அண்ட் தீஸ் ஸ்வேதம்பராஸ் வர் பீங் லெட் பை அ பர்சன் கால் ஸ்தலபாகு. ஸோ தே ஓர் ஒயிட் கலர் ரோப் யூஸ் பண்ணிக்குவாங்க, அவங்க போட்ட ட்ரெஸ்ஸே வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். சவுத் இந்தியாவுக்கு வந்த ஜெயின் குரூப் இந்த ஃபேமினை எஸ்கேப் ஆகிறக்காக, தே கேம் இன் செட்டில் இன் ரீஜன்ஸ் லைக் ஒரு கர்நாடகா, ஆந்திரா, அந்த ரீஜனில் மெயினாக செட்டில் ஆனது. திஸ் குரூப் இஸ் கால்ட் இஸ் திகம்பராஸ். அண்ட் திஸ் திகம்பரா குரூப் இஸ் பீங் லெட் பை பத்ரபாகு. இவங்க வந்து தே வர் நாட் சப்போஸ் டு வேர் எனி சார்ட் ஆஃப் ட்ரெஸ் ஆர் அட்டையர், கம்ப்ளீட் நேக்கடாக தான் இருக்கணும். மகாவீரோட ஸ்டாச்சுவே பார்த்தீங்கன்னா இட் வில் பி நேக்கடாக தான் இருக்கும் மோஸ்ட் ரீஜன்ஸில். ஸோ ஓகே, ஸோ நார்த் இந்தியாவில் இருந்தவங்க ஒயிட் கிளாத், ஒயிட் கலர் ரோப்ஸ் போட்டாங்க. ஃபேமின் எஸ்கேப் ஆகிறதுக்காக சவுத்துக்கு வந்துட்டவங்க தே வேர் கால்ட் ஸ்கை கிளாத், தட் இஸ் தே டி நாட் வேர் எனி ட்ரெஸ். ஸோ 12 இயர்ஸ் கழிச்சு வென் தே வென்ட் பேக் டு மகதா, தட் இஸ் நார்த் இந்தியா, மகதாங்கிறது நார்த் இந்தியாவில் இருக்க ஒரு ரீஜன். இந்த ரெண்டு பேருக்கு ஒரு கிளாஷ் வர ஆரம்பிச்சு, ஒரு ஆர்குமெண்ட். நார்த்தில் இருந்த ஸ்வேதம்பராஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, திகம்பராஸ் வந்து ஜெயினிசம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல, நீங்கள் நிறையா ஜெயினிசம் பிரின்சிபல்ஸை வயலேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குலேயும் ஒரு சமரசம், ஒரு சார்ட் ஆஃப் ஒரு கன்சிலேட்ரி, அவங்க ரெண்டு பேரும் இந்த ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே கேம் டு கன்க்ளூஷன். அண்ட் தே டிசைடட் தட் ஜெயின் கவுன்சில் மஸ்ட் பி எஸ்டாப்ளிஷ்ட். அந்த ஜெயின் கவுன்சிலில் மகாவீரரோட டீச்சிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்பைல் பண்ணிடுவோம், நம்மளுக்கு இருந்த டிஃப்ரென்சஸையும் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வில் டிஸ்கஸ் அண்ட் பேசி தீர்த்துக்கலான்ற முடிவு கொண்டாங்க. அதுக்காக தான் ஜெயின் கவுன்சில் உருவானது. ஸோ ரெண்டு ஜெயின் கவுன்சில் உருவாயிருக்கும், அது ஐ டெல் யூ லேட்டர் அபவுட் போத் தோஸ் ஜெயின் கவுன்சில்ஸ். அண்ட் அனதர் ட்ராபேக் ஆஃப் ஜெயினிசம் என்னென்னா, புத்திசம்க்கு கிடைச்ச அளவுக்கு சப்போர்ட் ஜெயினிசமுக்கு கிடைக்கல, போத் ஃப்ரம் த மர்ச்சன்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரம் த கிங்ஸ். அந்த டைமில் இந்த கிங்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக புத்திசம் சப்போர்ட் பண்ணதான் கிங்ஸாக தான் இருந்தாங்க ஜெயினிசமோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெயினிசம்ஸ். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் ஏர்லியர், த மெயின் and first contribution of Jainism is that it attacked the Varna system. It was against this Varna system which was being based on birth. Second, when the Jains started using languages like Prakrit, Ardhamagadhi and Apabhramsa. Vedic religion padina maina Sanskrit da use panadhu, classical Sanskrit. Ana Jains vandu starting la they did not use Sanskrit at all. Preaching adhaadha avangaloda principles makkal madhila kondu poradhu they used Prakrit. ஜெயின் லிட்ரேச்சர் எழுத வரும்போது தேவ்ஸ் அர்த்தமகதி அண்ட் அபபிரம்சி.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்லி மீடிவல் டைம் பீரியட்ல, ஏர்லி மீடிவல்னால் ஒரு 800 AD அந்த டைம் பீரியட், அங்கே தான் தி ஸ்டார்டட் யூசிங் சான்ஸ்கிரிட். அது வரைக்கும் தே டு நாட் யூஸ் சான்ஸ்கிரிட் அட் ஆல். அண்ட் வர்ஷிப், ஐடல் வர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இனிஷியலி மகாவீரா வாஸ் அகேன்ஸ்ட் ஐடல் வர்ஷிப், பட் ஸ்லோலி ஆஃப்டர் மகாவீரா பாஸ்ட் அவே திஸ் கான்செப்ட் ஆஃப் ஐடல் வர்ஷிப் ஆல்சோ ஸ்டார்ட் பீங் ப்ராக்டிஸ்ட் அமங் ஜெயின்ஸ். ஸோ ஐடல் வர்ஷிப் வந்ததுனால தான் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மிடிவல் ஏஜில் தான் ஜெயின் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளரிஷிங். ஸோ வேதிக் லிட்ரேச்சரில் பார்த்துருந்தோம் நம்ம ஒரு நாலு லிட்ரேச்சர், வேதாஸ், பிராமணாஸ், ஆரண்யகாஸ், உபனிஷத்னு. அதே மாதிரி ஜெயின்ஸ் மத்தியிலும் தி ஹேட் டூ செட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர், ஒன்று இட்ஸ் கால் பூர்வாஸ், செகண்ட் இஸ் கால் அங்காஸ். இந்த அங்காஸை தான் இந்த ஜெயின் கவுன்சில் உட்காந்து கம்பைல் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருந்தால், மகாவீரரோட டீச்சிங்ஸ் வந்து வெறும் சர்மன்ஸாக சொல்லியிருப்பார், ஓரலாக தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க ஒரு குரூப்லேருந்து இன்னொரு குரூப்புக்கு. பட் ஸ்லோலி இந்த ஜெயின் கவுன்சில் தான் உட்காந்து மகாவீரோட டீச்சிங்ஸ் ஃபுல்லாக தே ஸ்டார்ட் ரைட்டிங் இட் டவுன், ரைட் பண்ணி லிட்ரேச்சரை உருவாக்க ஆரம்பிச்சது இந்த ஜெயின் கவுன்சிலில். ஸோ ரெண்டு ஜெயின் கவுன்சில் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் பர்சன் பாட்லிபுத்ரா, பாட்லிபுத்ராங்கிறது இன்றைக்கி நம்ம பாட்னான்னு சொல்கிறது, பீகார்ஸ் கேபிட்டல். அண்ட் தட் கவுன்சில் வாஸ் பீங் லெட் பை ஸ்தலபாகு. இந்த ஸ்தலபாகு வாஸ் த ஹெட் ஆஃப் ஸ்வேதம்பரஸ், த ஜெயின் குரூப் விச் ரிமைன்ட் இன் நார்த் இந்தியா டியூரிங் த ஃபேமின் டைம் பீரியட். ஒரு தேர்ட் செஞ்சுரி பிசியில் நடக்குது இந்த ஃபர்ஸ்ட் கவுன்சில். செகண்ட் கவுன்சில் வந்து குஜராத்தில் பாலாபின்ற ஒரு இடம், அங்கே 6th century AD. ஸோ கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் செகண்ட் கவுன்சில் நடக்குது. தட் வாஸ் பீங் லெட் பை எ பர்சன் கால் தேவர்தி ஷமஸ்ராமணா. ஸோ ரெண்டே ரெண்டு கவுன்சில் தான் ஜெயின்ஸ்க்கு நடத்துது. மெயின் வந்து மகாவீரரோட டீச்சிங்ஸை கம்பைல் பண்ணி லிட்ரேச்சரை மாற்றி எழுதுறது, இதுதான் மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் தீஸ் ஜெயின் கவுன்சில்ஸ். ஸோ தட் இஸ் அபவுட் ஜெயினிசம். ஸோ மகாவீரரோட சும்மா லைஃப் இன்ட்ரோ மாதிரி, எங்கே பிறந்தார், எங்கே கைவாலியா, எங்கே ஞானம் பெற்றார்ன்றதை பார்த்துருந்தோம். தென் தி காமன் 5 principles ஆஃப் ஜெயினிசம். நெக்ஸ்ட் இஸ் ஹவு ஜெயினிசம் வாஸ் ஸ்ப்ரெடிங் த்ரூ அவுட் இந்தியா. அப்புறம் ஜெயினிசம்குள்ள இந்த டிவிஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இஸ் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெயினிசம். ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட் இன்ஃபோ ஆன் ஜெயினிசம். செகண்ட் இது வந்து புத்திசம், மோர் ப்ரிவலண்ட் தேன் ஜெயினிசம். ஸோ புத்திசம் வந்து மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஜெயினிசம் இது ரெண்டுமே ஸ்ப்ரெட் ஆனது ஒரு காமன் ரீசன், ரெண்டுமே வர்ணா சிஸ்டம் அட்டாக் பண்ணுச்சு. புத்தர் சரி மகாவீரர் சரி என்ன சொன்னாங்கன்னா, வர்ணா சிஸ்டம்ங்கிறது இட் இஸ் பேஸ்ட் அப்பான், மஸ்ட் பி பேஸ்ட் அப்பான் யூர் ஆக்ஷன்ஸ். ஒரு சொசைட்டியில் நீ அப்பர் கிளாஸாக இருக்கியா லோவர் கிளாஸாக இருக்கியா, இல்லை அப்பர் காஸ்ட்டாக லோவர் காஸ்ட்டாங்கிறது உன்னோட செயலை பொறுத்து தான் இருக்குது, உன் பர்த்தை பொறுத்து கிடையாது. வேதிக் ரிலிஜன் என்ன சொல்லிச்சு, யுவர் வர்ணா சிஸ்டம் தட் இஸ் யுவர் சோஷியல் ஸ்டேட்டஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பர்த்னு சொன்னது வர்ணா யுவர் வேதிக் ரிலிஜன். ஆனால் ஜெயினிசம் புத்திசம் சொன்னது யுவர் சோஷியல் ஸ்டேட்டஸ் வில் பி டிசைடட் பேஸ்ட் அப்பான் த கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் யூ கமிட். இஃப் யூ கமிட் குட் ஆக்ஷன்ஸ் யூ ஹாவ் அ ஹையர் ஸ்டேட்டஸ், இஃப் யூ கமிட் எனி ஈவில் ஆக்ஷன்ஸ் யூ ஹாவ் அ லோவர் ஸ்டேட்டஸ். இதுதான் புத்திசம் ஜெயினிசம் சொன்னது. ஸோ இதனால தான் ஷூத்ராஸ், ஷெட்யூல் காஸ்ட், ட்ரைப்ஸு, வைஷ்யாஸ் எல்லாம் புத்திசம்க்கு சப்போர்ட் பண்ணது. செகண்ட் வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கலாக யாரும் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல புத்தா வந்து. இப்போ வேதிக் லிட்ரேச்சர் பற்றி பார்க்கும்போது ஐ டோல்ட் யூ அபவுட் உபனிஷத்ஸ். உபனிஷத்ஸ் வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசணும்னு சொல்லியிருந்தேன். இந்த உலகம் உருவானதுக்கு காரணம் என்ன, உலகத்தை யார் படைச்சா, மனிதர்கள் உலகத்தில் ஏன் உருவானாங்க, அவங்களோட கடமை என்ன, இந்த மாதிரி ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசி பேசி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுச்சு, மக்களுக்கு பெருசாக எதுவும் புரியல. பட் புத்தா அந்த அதர் ஹேண்ட் கான்செப்டை வந்து மக்களுக்கு வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் பேசினார். இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபிலாசபிஸ் பேசவே இல்லை. அதனால் ரொம்ப சாதாரண மக்களுக்கு, காமன் பீப்புள் வந்து தேவர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் புத்திசம் மச் ஈஸியர் கம்பேர்ட் டு வேதிக் ரிலிஜன். தட் இஸ் அனதர் ரீசன் வை பீப்புள் ஸ்டார்ட் ஃப்ளாக்கிங் டுவர்ட்ஸ் புத்திசம். தேர்ட் ஒன் வந்து புத்தர் உருவாக்குனா அந்த சங்கா. சங்கான் இஸ் நத்திங் பட் த குரூப் ஆஃப் மாங்க்ஸ், போத் மேல் அண்ட் ஃபீமேல் மாங்க்ஸ். இந்த சங்கா வந்து இட்ஸ் வெரி லிபரல் டெமோக்ராட்டிக். எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் இட் ஹேட் டு பி அ கலெக்டிவ் டிசிஷன். புத்தரே லீடராக இருந்தாலும் ஹீ குட் நாட் டேக் டிசிஷன் பேஸ்ட் ஆன் ஹிஸ் வில். எல்லாரோடையும் கலந்து ஆலோசிச்சு தான் டிஸ்கஷன் எடுக்கணும். கிட்டத்தட்ட இந்த ஏர்லி வேதிக் பீரியடில் நம்ம பார்த்து ட்ரைபல் அசம்பிளிஸ் மாதிரி எல்லோரும் கலெக்டிவாக தான் டிசிஷன் எடுக்கணும். தட் வாஸ் அனதர் ரீசன் வை பீப்புள் ஒரு அட்ராக்டட் டுவர்ட்ஸ் புத்திசம். தேர்ட் ஒன் வந்து புத்தா வாஸ் ஏபிள் டு ஸ்ப்ரெட் புத்திசம் ஈஸிலி அமங் த ரீஜன்ஸ் வேர் நான் வேதிக் பீப்புள் ஒரு லிவிங், எஸ்பெஷலி மகதா. இந்த மகதான்ற ரீஜன் வந்து இட் இஸ் லொக்கேட்டட் பீகார். அந்த மகதா ரீஜனை பற்றி பார்த்தீங்கன்னா வேதிக் லிட்ரேச்சரில் ரொம்ப அட்டாக் பண்ணி தான் பேசியிருப்பாங்க இந்த மகதா ரீஜனை பற்றியும் மகதாவில் இந்த பீப்புள் பற்றியும். ரீசன் என்ன, தேவர் நாட் வேதிக் பீப்புள். வேதிக் கல்ச்சர் படி இவங்க ரிச்சுவல்ஸ் சாக்ரிஃபைஸ்லாம் பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ பிராமின்ஸ் அண்ட் வேதிக் லிட்ரேச்சர் கண்டினியூஸ்லி அட்டாக் தீஸ் மகதன்ஸ். தேர்ட் ஒன் வந்து யூஸ் ஆஃப் பாலி லாங்குவேஜ். பாலி லாங்குவேஜ் வாஸ் பீங் ஸ்போக்கன் பை காமன் பீப்புள், வேற சான்ஸ்கிரிட் வாஸ் ஸ்போக்கன் பை தி அப்பர் வர்ணாஸ் லைக் பிராமின்ஸ் அண்ட் சத்ரியாஸ் தான். அண்ட் லோவர் வர்ணாஸ் வர் ப்ரிவென்டட் ஃப்ரம் ஸ்பீக்கிங் திஸ் சான்ஸ்கிரிட். ஸோ அதனால் புத்தர் வந்து ஹி ஸ்போக்கன் பாலி விச் பீப்புள் குட் அண்டர்ஸ்டாண்ட் அகெயின். அண்ட் தேர்ட் அண்ட் லாஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த சங்கம் அந்த புத்திஸ்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ளே த்ரீ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் குட் நாட் கெயின் என்ட்ரி. ஒன்று வந்து ஸ்லேவ்ஸு, ரெண்டாவது சோல்ஜர்ஸ், அண்ட் தேர்ட் இஸ் டெட்டர்ஸ். டெட்டர்ஸ்னால் கடன் வாங்கினவங்க. தே குட் நாட் என்டர் சங்கம். சோல்ஜர்ஸ் ஏன் என்டர் பண்ண முடியாதுன்னா சோல்ஜர்ஸோட ஆக்குபேஷனே வந்து கில்லிங் தான். பட் புத்திசம் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் அஹிம்சா. ஸோ பீப்புள் ஹூ கில் கெனாட் என்டர் தி சங்கம். இஃப் யூ வாண்ட் டு என்டர் தி சங்க யூ மஸ்ட் கிவ் அப் யுவர் ஆக்குபேஷன் ஆஃப் பீங் அ சோல்ஜர். ஸோ தீஸ் ஆர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் புத்திசம். நெக்ஸ்ட் வந்து புத்தாவோட லைஃப்பில் இருந்து மூணு இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ்ட் புத்தாஸ் லைஃப். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லும்பினி. லும்பினிங்கிறது இந்தோ நேபாள் பார்டரில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட் ரீஜன். அங்கே தான் புத்தா வாஸ் பார்ன். செகண்ட் இஸ் போத்கயா. ஸோ போத்கயா இஸ் த ரீஜன் வேர் புத்தா அட்டைன்ட் என்லைட்மெண்ட், நிர்வாணம். ஸோ இ வாஸ் பார்ன் இன் லும்பினி இன் அ ராயல் ஃபேமிலி. ஸோ ராயல் ஃபேமிலியில் பிறந்துட்டு அட் அரவுண்ட் லேட் டுவெண்ட்டிஸ் இருக்கும்போது ஹி வாஸ் மேரிட், ஹி ஹேட் அ சைல்ட், அண்ட் ஹி டெசர்டட் தெம் அண்ட் ஹீ கேம் அவுட் ஆஃப் ஹிஸ் பேலஸ். ஏன் அப்படின்னா, லைக் ஐ ஹோப் யூ மஸ் ஹவ் ஹர்ட் ஆஃப் தி ஸ்டோரி, அண்ட் புத்தா அலாங் வித் சேரிட்டர் ஹி ஸ்டார்ட் கோயிங் த்ரூ த சிட்டி. ஹி கேம் அக்ராஸ் ஃபோர் சைட்ஸ். ஒன்று வந்து ஓல்ட் மேன், இன்னொன்று அ சேஜ், இன்னொன்று அ கார்ப்ஸ், ஒரு டெட் பாடி, அண்ட் ஃபோர்த் வந்து அ சிக் மேன். இந்த நாளையும் பார்த்தோன்னா புத்தா வாஸ் ஷாக்ட். ஏன்னா அது வரைக்கும் புத்தா வந்து பெருசாக அந்த டவுனுக்குள்ளே போய் மக்களை சஞ்சதே கிடையாது. ஸோ வென் ஹி கேம் அக்ராஸ் தீஸ் ஃபோர் சைட்ஸ் ஹி வாஸ் ஷாக்ட் அண்ட் ஹி டிசைடட் டு கிவ் அப் த லக்ஸுரிஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். ராயல் ஃபேமிலின்னு சொல்லும்போது ஹி வில் ஹவ் அ லாட் ஆஃப் லக்ஸுரி. ஸோ ஹி டிசைடட் தட் ஹி வில் லிவ் ஃபார் த பீப்புள். மக்கள் மத்தியில் ஒரு என்லைட்மெண்ட் கொண்டு வர்றதா என்னோட கடமைன்னு நினச்சிட்டு இந்த ராயல் லைஃப், லக்ஸுரியஸ் லைஃபை ஹி கேவ் அப் அண்ட் ஹி கேம் அவுட் ஆஃப் ஹிஸ் பேலஸ். அதுக்கப்புறம் ஹி ஸ்டார்டட் மெடிடேட்டிங் அண்ட் இன் போத்கயா ஹி அட்டைன்ட் என்லைட்மெண்ட். அந்த என்லைட்மெண்ட்டுக்கான டெக்னிக்கல் டேர்ம் வந்து இட்ஸ் கால் நிர்வாணம். ஸோ போதி மரத்துக்கு அடியில் உட்காந்து தான் ஹி மெடிடேட்டட் அண்ட் ஹி அட்டைன்ட் என்லைட்மெண்ட். ஸோ ஒன்ஸ் ஹி அட்டைன்ட் என்லைட்மெண்ட், புத்தர் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தரோட கடமையாக நினச்சது இந்த என்லைட்மெண்ட் மஸ்ட் பி ரிசீவ் பை ஆல் பீப்புள், நாட் ஒன்லி பை ஹிம். ஸோ என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு தெரிஞ்ச நாலேஜை இவரை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட், ஒரு ரைட் ஆக்ஷன் ஆனால் ரைட் கான்டாக்ட் ஆனால் இந்த மாதிரி கான்செப்ட் ஹி ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் அமங் பீப்புள். ஸோ இந்த கான்செப்டை முத முதல் மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் பண்ண இடம் வந்து சார்நாத், இட்ஸ் இன் உத்தரப்பிரதேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் சர்மன், ஃபர்ஸ்ட் லெக்சர் அங்கே தான் கொடுக்குறாரு. அந்த ஈவெண்ட் ஆஃப் கிவிங் த ஃபர்ஸ்ட் லெக்சர் இஸ் கால்ட் அஸ் தம்ம சக்கர பரிவர்த்தனம். அண்ட் த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் த ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் புத்தாஸ் லைஃப் இஸ் குஷிநகர். இட் இஸ் அ பிளேஸ் வேர் ஹீ பாஸ்ட் அவே. அவரோட டெத்து அக்கறானது இந்த குஷிநகரில் தான். அண்ட் திஸ் ஈவெண்ட் ஆஃப் டெத் இஸ் கால்ட் இஸ் மகா பரி நிர்வாணம். ஸோ நிர்வாணாங்கிறது என்லைட்மெண்ட் போத்கையில் வந்தது, தர்மசக்கர பரிவர்த்தனாங்கிறது சார்நாத்தில் நடந்த ஃபர்ஸ்ட் சர்மன் ஆர் த ஃபர்ஸ்ட் லெக்சர் ஆஃப் புத்தா. மகாபரி நிர்வாணாங்கிறது புத்தாஸ் பாசிங் அவே, த டெத் ஆஃப் புத்தா விச் அக்கர்ட் இன் குஷிநகர். இதனால தான் இம்பார்ட்டன்ட் பிளேஸஸ் இன் புத்தாஸ் லைஃப். ஸோ புத்தா வாஸ் பார்ன் ஆக்சுவலி இன் 563 BC, பாஸ்ட் அவே 80 இயர்ஸ் லேட்டர், 483 BC. ஸோ புத்தாவும் சரி மகாவீரர் சரி கிட்டத்தட்ட கண்டெம்பரரிஸ் தான். மகாவீரர் வந்து ஒரு 20 இயர்ஸ் எங்கர் டு புத்தா, தட்ஸ் இட். ஸோ தே லிவ்ட் ஆல்மோஸ்ட் அட் த சேம் டைம் பீரியட். ஸோ புத்தாவோட டீச்சிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபோர் நோபல் ட்ரூத்ஸ். புத்தா டோல் தட் திஸ் வேர்ல்ட் ஹேஸ் ஃபோர் ட்ரூத்ஸ் இருக்கு உலகத்தில். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த வேர்ல்ட் இஸ் ஃபில்ட் வித் சாரோ, உலகத்தில் எல்லா இடத்துலையும் துக்கம் தான் இருக்கும். செகண்ட் வந்து துக்கத்துக்கான காரணம் வந்து ஆசை, டிசைர் இஸ் த காஸ் ஆஃப் சாரோ. ஸோ இந்த சாரோவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் ரிமூவ் டிசைர். ஆசையை துறந்தால் தான் துக்கத்துலேருந்து வெளியே வர முடியும், கஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியும். ஸோ வாட் இஸ் அ வே டு ரிமூவ் திஸ் டிசைர் அண்ட் ரிமூவ் சாரோ? த சொல்யூஷன் இஸ் டு ஃபாலோ தி எயிட் ஃபோல்ட் பாத், அதுதான் நாலாவது ட்ரூத். ஸோ இந்த ஃபோர்த் ட்ரூத் இஸ் எ லிங்க் டு திஸ் எயிட் ஃபோல்ட் பாத். இந்த சாரோலேருந்து எஸ்கேப் ஆகணும், இந்த டிஃபிகல்ட்டிஸ் லைஃப் கொடுக்குற டிஃபிகல்ட்டிஸ்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னா ஒரு பர்சன் ஹஸ் டு ஃபாலோ எயிட் ஃபோல்ட் பாத். எயிட் ஃபோல்ட் பாத் இஸ் நத்திங் பட் ஒரு 8 டிவிஷனாக பிரிச்சிருப்பார். யூ மஸ்ட் ஹாவ் த ரைட் தாட், நல்ல சிந்தனைகள் இருக்கணும், த ரைட் ஸ்பீச், நல்லது மட்டும் தான் பேசணும். லைக் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட தீய சொற்கள் பேசக்கூடாது, அந்த மாதிரி கான்செப்ட். மற்றவங்களை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. ரைட் ஆக்ஷன், ஈவில் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. லைவ்லிஹுட், லைக் நான் ஸ்டீலிங், இன்னொரு பொருளை இன்னொருத்தவங்க பொருளை அடையின்னு ஆசைப்படுறது, இன்னொருத்தவங்க பொருளை திருடுறது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ், இதெல்லாம் தான் எயிட் ஃபோல்டு பார்த்துங்கிறது. இதை ஃபாலோ பண்ணிட்டா யூ வில் நாட் ஹாவ் டிசைர். இந்த டிசைரே இருக்காது மனித வாழ்வில், ஆசையே இருக்காது. ஆசையே இல்லாமல் போயிட்டா மனித வாழ்வில் கஷ்டமே இருக்காது. யூ கேன் ரிமூவ் சாரோ ஃப்ரம் யர் லைஃப். இதுதான் புத்தாசன எயிட் ஃபோல்ட் பாத். ஸோ அனதர் கான்செப்ட் வித் இன் புத்திசம் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் த்ரீ ரத்னாஸ். இதில் புத்தா சொன்னது இந்த ஃபோர் நோபல் ட்ரூத்தும் எயிட் ஃபோல்ட் பாத். இப்போ புத்திசம்லேருந்து த்ரீ ரத்னாஸ், ரத்னம்ங்கிறது ஜெம்ஸ், தமிழில் ரத்தினம்னு சொல்கிறது தான் த சான்ஸ்கிரிட்டிக் டேம் ஆக்சுவலி. ஸோ த்ரீ ரத்னாஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ரத்னாஸ் புத்தா ஹிம்செல்ஃப். செகண்ட் ரத்னாஸ் தம்மா, தம்மானா தர்மம்ங்கிறது. தம்மாஸ் ஆக்சுவலி பாலி டம், தர்மாஸ் சான்ஸ்கிரிட்டிக் டம்.
நிறையா டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டிக் டேர்மில் ஆர்ன்ற லெட்டரை தூக்கிட்டிங்கன்னா இவ்வளோ கேட்ட பாலிடம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தர்மா இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். தர்மாலேருந்து இஃப் யூ ரிமூவ் ஆர் யூ கெட் தம்மா. கிட்டத்தட்ட ஏன்னா ரெண்டுமே வந்து இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் தான், பாலியும் சரி சான்ஸ்கிரிட் சரி. ஸோ ரெண்டுமே ப்ரொனன்சியேஷன்லேயும் மீனிங்லேயும் நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ தம்மாங்கிறது தர்மம், அதுதான் தம்மான் புத்திஸ்ட் சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் இஸ் த சங்கா, அதாவது அந்த குரூப் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆஃப் மாங்க்ஸ். இதுதான் புத்திசமோட த்ரீ இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் த த்ரீ ரத்னாஸ் ஆஃப் புத்திசம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் புத்தா ஹிம்செல்ஃப், செகண்ட் இஸ் த தம்மா, தேர்ட் இஸ் த சங்கா. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட லெட் இஸ் ஃபினிஷ் ஆஃப். பட் பிஃபோர் தட் வில் கோ த்ரூ அ ரீகேப். ஸோ வி ஸ்டார்ட் அட் த கிளாஸ் வித் லேட்டர் வேதிக் பீரியட். லேட்டர் வேதிக் பீரியட்ல இந்த பாலிட்டி சொசைட்டி இக்கானமி பற்றி பார்த்துருந்தோம். எப்படி சொசைட்டியில் வந்து இன்இக்வாலிட்டி ரைஸ் ஆச்சு, விமனுக்கு இருந்த ரைட்ஸ் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தே ஸ்டார்ட் இரோடிங் ஆஃப், அண்ட் கிங் ராஜன்ற கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் பவர் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்துருந்தோம். அண்ட் பீப்புள் ஆல்சோ தே ஸ்டார்ட் மைக்ரேட்டிங் அண்ட் செட்டிலிங் இன் தி கேஞ்சடிக் வேலி ரீஜன். லேட்டர் வேதிக் பீரியடோட ஸ்டார்டிங்கில் வெஸ்டர்ன் கேஞ்சடிக் வேலி, தட் இஸ் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் சென்ட்ரல் யூபியில் செட்டில் ஆனாங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் லேட்டர் வேதிக் பீரியட் தே மூவ் ஆன் டு தி மிடில் கேஞ்சடிக் வேலி, தட் இஸ் தி பீஹார் அண்ட் ஈஸ்டர்ன் யூபி ரீஜன். அண்ட் வேதிக் சொசைட்டியில் இருந்த ட்ராபேக்ஸ் வர்ணா சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப வெல்த் பேஸ்ட் லைஃபாக இருந்தது, வைஷ்யாஸ்க்கு போதுமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் இருந்தது வேதிக் கல்ச்சரில். அந்த கல்ச்சரை எல்லாம் கவுண்டர் பண்ணி டிஃபீட் பண்ணுறக்காக தான் இந்த ரீசன்ஸ் காரணமாக புத்திசம் ஜெயினிசம் ரைஸ் ஆக ஆரம்பிது. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து புத்திசம் ஜெயினிசம் தான் நம்ம படிக்கிற மெயின் ரிலிஜன், ஆனால் புத்திசம் ஜெயினிசம் போக இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் ரிலிஜன்ஸும் ரைஸ் ஆச்சு வேதிக் ரிலிஜன் அப்போஸ் பண்ணி. அஜீவிகாஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த சார்வாகாஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி. பட் அதெல்லாம் மைனர் ரிலிஜனாகவே இருந்துட்டு போயிருச்சு. புத்திசம் ஜெயினிசம் ரொம்ப ப்ரிவலண்டாக ஸ்ப்ரெட் ஆனது, அதனால தான் வி ஃபோக்கஸ் ஆன் தீஸ் டூ ரிலிஜன்ஸ். ஸோ போத் தீஸ் ரிலிஜன்ஸ் ஜெயினிசம் புத்திசம் அவர் அகேன்ஸ்ட் திஸ் வர்ணா சிஸ்டம் அண்ட் கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு போத் மென் அண்ட் விமன். ஷூத்ரா வைஷாஸ் எல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ணல, ஸோ அதனால தான் மக்கள் மத்தியில் சப்போர்ட் கிடைச்சிது. ரெண்டுமே வந்து யூஸ் பண்ண லாங்குவேஜுமே பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டை நெக்லெக்ட் பண்ணிட்டு தே ஸ்டார்ட் டேக்கிங் த லாங்குவேஜ் ஆஃப் த காமன் பீப்புள் லைக் பாலி, பிரக்ருத், அர்த்தமகதி. ஸோ தீஸ் வர் த ரீசன்ஸ் வை திஸ் ரிலிஜன் வாஸ் ப்ரிவலண்ட் அமங் பீப்புள். அண்ட் ரெண்டு ரிலிஜனுமே ஸ்ப்ரெட் அமங் ரீஜன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா, ஏன்னா அங்கெல்லாம் வேதிக் ரிலிஜன் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ அந்த வேதிக் ரிலிஜன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த புத்திசம் இங்கே வந்து தி எஸ்டாப்ளிஷ் தெம் செல்ஸ் வெரி ஸ்ட்ராங்லி. அண்ட் தென் வி ஆல்சோ சா அபவுட் த டிவிஷன் வித் இன் ஜெயினிசம். தி ரீஸ் டிவிஷன் வந்ததுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அந்த ஃபேமைன் தான், தேர்ட் செஞ்சுரி பிசியில் வந்த ஃபேமைன். அப்புறம் புத்திசமில் வந்து ஃபோர் நோபல் ட்ரூத்ஸ் அண்ட் எயிட் ஃபோல்ட் பாத், சாரோக்கான ரீசன் என்ன, சாரோ எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறது, சாரோ டிஸ்ட்ராய் பண்ணுறது, டிசையரை டிஸ்ட்ராய் பண்ணுறதுலாம் எயிட் ஃபோல்ட் பார்த்துருந்து. ஸோ தீஸ் ஓவர் யூமரி ஆஃப் ஜெயினிசம் புத்திசம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் ஹாவ் டு கண்டினியூ வித் புத்திசம், இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் இருக்குது புத்திசமில், புத்திசமில் இந்த லிட்ரேச்சர், புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் பற்றி. அண்ட் ஆஃப்டர் தட் வில் லேர்ன் அபவுட் தி ஏஜ் ஆஃப் புத்தா. ஸோ இந்த வேதிக் ஏஜ் முடிஞ்ச டைம் பீரியட் சொல்லியிருந்தேன், 500 பிசியில் முடியுதுன்ட்டு. முடியும் போது ஆக்சுவலாக ரெண்டு கான்செப்ட் பற்றி பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து காமன் சொசைட்டி எப்படி இருந்தது, காமன் இக்கானமி எப்படி இருந்தது வேதிக் ஏஜுக்கு அப்புறம். இன்னொன்று வந்து இந்த ஜெயினிசம் புத்திசமோட ரைஸ் பற்றி. ஸோ 500 பிசிக்கு அப்புறம் இந்த ஜெயினிசம் புத்திசமோட ரைஸ் பற்றி இப்போதைக்கு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம புத்திசம் பற்றி இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்குது, அந்த லிட்ரேச்சர் ஆஃப் புத்திசம் அண்ட் கவுன்சில்ஸ் ஆஃப் புத்திசம் அது பார்த்துட்டு வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் தி இக்கானமி சொசைட்டி ஆஃப் போஸ்ட் வேதிகேஜ். ஸோ அந்த போஸ்ட் வேதிகேஜில் ரெண்டுமே சைமில்டேனியஸாக நடக்குது. ஒரு பக்கம் அர்பனைசேஷன் நடக்கிறத பற்றி பார்ப்போம், இன்னொரு பக்கம் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்து ஜெயினிசம் அண்ட் புத்திசமோட ரைஸ், போத் வில் ஹேப்பன் சைமில்டேனியஸ்லி இந்த போஸ்ட் வேதிக் சொசைட்டி. ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ், வில் சீ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.